கதை களம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு நாம் நிகழ்ச்சியில் கேட்கவிருப்பது திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் அப்படிங்கிற சிறுகதையின் ஒளி புத்தகத்தை தான் கேட்க போகிறோம். இதற்கு முன்னாடியே இதனோட முதல் பகுதியை நான் வெளியிட்டிருக்கேன். அதனுடைய தொடர்ச்சியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம எது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னா, கல்யாணி, அதாவது நம்ம கதையினுடைய நாயகி, அந்த நாடகத்தினுடைய நாயகி கல்யாணி, அவ வந்து நாடகத்துறைக்கு முழு நேரமாக தன்னுடைய அரசு வேலையை விட்டுட்டு முழு நேரமாக வந்திருக்காங்க. அதோட இந்த பகுதி போன பகுதியில் முடிஞ்சது. இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சி. வாங்க இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இதே இடைக்காலத்தில்தான் கல்யாணி அரசாங்க உத்தியோகத்தை விட்டு நாடக அரங்கில் முழு நேர நடிகையாக நுழைந்து நின்றிருக்கிறாள். எனவே இப்போது தான் சம்பந்தப்பட்ட துறையில் அவனும் மாறியிருப்பதற்காக அவனோடு ஒரு மானசீக ஒருமை கண்டாள் கல்யாணி. ஆனால் அவனை அவள் நேருக்கு நேர் இதுவரை சந்தித்ததில்லை. அவன் இளைஞனாக இருப்பானா, வயதானவனாக இருப்பானா என்கிற கற்பனைகளிலெல்லாம் அவள் மனம் இறங்கியதில்லை. அவன் பெயரை கேட்ட மாத்திரத்தில் அவனது விமர்சனங்கள் சிலவும் அம்பு மாதிரி படிக்கிறவர்களின் மனசில் பாய்ந்து தைக்கிற சில சொற்பிரயோகங்களும், 10 வருஷத்துக்கு முன்னால் அவன் எழுதிய சில கதைகளும் தான் அவளுக்கு இப்போதும் ஞாபகம் வந்தது. அண்ணாசாமியை அவர் ஒரு அமெச்சூர் ஆஃபீஸர் என்று அவன் சூட்டிய பட்டம், இந்த நாடக குழுவைச் சேர்ந்தவர்கள் கூட அவர் இல்லாத சமயத்தில் அவரை குறிப்பிட பயன்படுத்தும் அளவுக்கு பிராபல்யம் கொண்டுவிட்டது. கல்யாணி அதை படித்து விழுந்து விழுந்து சிரித்தபோது அண்ணாசாமி அவளிடம் கூட கோபித்து கொண்டார். அவர் கோபித்து கொள்கிற அளவுக்கு உண்மை அவனது அந்த விமர்சனத்தில் அழுத்தமாக விழுந்திருந்தது. 2 மாதங்களுக்கு முன்னர் இந்த நாடக குழு அரங்கேற்றிய ஒரு புதிய நாடகத்துக்கு விமர்சனம் எழுதுவதாக பெயர் பண்ணி அண்ணாசாமியை தனிப்பட்ட முறையில் வாங்கு வாங்கு என்று வாங்கி விமர்சனம் செய்திருந்தான் அவன். எப்படி நாடகத்துறையை நாசப்படுத்துவதற்கென்று இந்த மனிதனுக்கு அரசாங்கத்தில் சம்பளம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று மிக கிண்டலாக எழுதியிருந்தான். அவர் உத்தியோகத்துக்கு லீவு போட்டுவிட்டு நாடகம் போடுவதையே தொழிலாக கொண்டிருக்கிறார் என்ற விஷயத்தை எல்லாம் சாங்கோபாங்கமாக அதில் விவரித்திருந்தான். நாடகத்தையும் அது எப்படி ஒரு நாடகமே அல்ல என்று ரொம்பவும் தர்க்கபூர்வமாக விமர்சனம் செய்திருந்தான். அவனது விமர்சனத்தை படிக்கும் போதெல்லாம் கல்யாணிக்கு வியப்பை மேலிடும். யார் கண்ணிலும் படாத குற்றங்கள், யார் புத்திக்கும் எட்டாத குறைகள் இவனுக்கு மட்டும் எப்படி எல்லாவற்றுக்கும் மத்தியில் தெரிந்து விடுகிறது என்று அவள் ஆச்சரியப்படுவாள். அதற்கு மேல் எந்த சாக்கு போக்கும் சொல்லி எவரும் தப்பித்து நழுவ முடியாமல் நாலா பக்கத்திலிருந்தும் வியூகம் அமைத்து தாக்குவது மாதிரி திறமையாக இவனால் எப்படி வாதம் செய்ய முடிகிறது என்று அவனது திறமையில் அவள் லயித்து போவாள். மற்றவர்களெல்லாம் அதை படித்துவிட்டு தங்களுக்குள்ளாக மனம் போனபடி பாமரத்தனமாக விவாதித்து அவனுக்கு பதில் சொல்கின்ற நினைப்பில் தங்களை தாங்களே பிராண்டி கொள்கிற மாதிரி அவனை திட்டி தீர்ப்பதை மனசில் ஒரு சிரிப்போடு அவள் பொறுத்து கொள்வாள். நாடகம் சினிமா சம்பந்தப்பட்டவர்கள் 4 பேர் சேர்ந்தால் அவனுடைய விமர்சனத்துக்காக அவனை திட்டி தீர்ப்பதையே அவள் கண்டிருக்கிறாள். ஆனால் அவர்கள் எல்லாருமே தன்னை மாதிரி நேர்மையாக அவன் மீது மரியாதை கொள்ளாவிட்டாலும் ஏதோ ஒரு வகையில் அவன் மீது மரியாதையும் பயமும் கொண்டிருக்கிறார்கள் என்றும் அவள் புரிந்து கொண்டிருந்தாள். அண்ணாசாமியும் அவரை தனிப்பட்ட முறையில் அவன் விமர்சனம் செய்கிற வரைக்கும் எவ்வளவுதான் அவனை வெளிப்படையாக திமிர் பிடித்தவன், மண்டைகணம் என்றெல்லாம் பேசிய போதிலும் உள்ளூர அவனிடம் மரியாதை கலந்த பயம் கொண்டிருந்தார். அவரை தனிப்பட்ட முறையில் அவன் விமர்சிக்க இலக்காகியிருந்த அந்த நாடகத்துக்கு அவனை அவர் ரொம்ப நம்பிக்கையோடு அழைத்திருந்தார். நீ வேணுமானால் பாரேன், இந்த நாடகத்தை ரங்கா நிச்சயம் பாராட்டப்போகிறான் என்று பலமுறை கல்யாணியிடம் அவர் கூறியிருக்கிறார். கல்யாணிக்கும் தப்பித்தவறி இந்த நாடகம் நன்றாகத்தான் அமைந்து விட்டதோ, ரங்காவும் பாராட்டி விடுவானோ என்ற நப்பாசை இருந்தது. ஆனால் நாடகத்தை அவன் கிழி கிழி என்று கிழித்து விமர்சனம் எழுதிய பிறகுதான் அதிலுள்ள குற்றங்குறைகள் எல்லாம் அவளுக்கே தெரிந்தன. இந்த குற்றங்குறைகள் எல்லாம் இந்த நாடக குழுவோ இந்த நாடக ஆசிரியனோ பொறுப்பல்ல, இது தமிழ்நாட்டின் தலைவிதி என்று அவன் எழுதியிருந்தான். போதாக்குறைக்கு அன்றைக்கு தலைமை வகித்த பெரிய மனிதர் இதை ஓஹோ என்று புகழ்ந்து வைத்தார். 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மகாகவி பிறப்பது மாதிரி 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கலை பூங்காவிலே மலரும் காவிய மலர் இந்த நாடகம் என்றெல்லாம் ஓரத்தில் நின்றிருந்த கல்யாணியை பார்த்து இழித்து இழித்து புகழ்ந்து வைத்தார் இவர். இந்த புகழுரைகளை கேட்டு அண்ணாசாமியும் புல்லரித்து போயிருந்தார். கல்யாணிக்கு அன்றைக்கே அது கொஞ்சம் அதிகமாகத்தான் பட்டது.
ரங்கா எழுதிய விமர்சனத்தின் கடைசி வரியாக அவன் எழுதியிருந்த வாசகத்தை இப்போது நினைத்து கொண்டாலும் அவளுக்கு சிரிப்பு வந்தது. அவன் எழுதியிருந்தான், நல்ல வேலை, 100 வருஷத்துக்கு ஒரு முறைதான் இப்படிப்பட்ட நாடகம் வருமாம். இந்த ஞாபகம் வந்ததும் மேக்கப் ரூமில் கண்ணாடி முன்னால் தனிமையில் உட்கார்ந்திருந்த கல்யாணி தன் சிரிப்பை அவன் கண்டுவிடக்கூடாதே என்கிற பயத்தோடு தலையை குனிந்து கொண்டாள். என்ன இருந்தாலும் அண்ணாசாமியை பற்றி அவர் ஆபீஸில் சரியாக வேலை செய்யாமல் நாடகத்தை கட்டி அழுவது நாடகத்துக்கும் கேடு, அவருடைய நாணயத்துக்கும் கேடு என்றெல்லாம் அவன் எழுதி இந்த விஷயத்தில் அரசாங்கமே தலையிட வேண்டுமோ என்று அவருடைய வேலைக்கே உலை வைக்க முயன்றது கொஞ்சம் அதிக பிரசங்கம்தான் என்று அவளும் அண்ணாசாமியிடம் ஒப்புக்கொண்டிருந்தாள். இந்த 2 மாத காலமாக அவனை எங்கேயாவது பார்த்தால் நான் சும்மா விடுகிறேனா பார் என்று அண்ணாசாமி அடிக்கடி கருவி கொண்டிருந்தார். அண்ணாசாமிக்கு அடிக்கடி கோபம் வரும். அதே மாதிரி அது வந்த சுவடு தெரியாமல் போய்விடுவதும் உண்டு. இந்த குழுவில் இருப்பவர்களுக்கு தெரியும் இந்த அவருடைய குணம் இவனுக்கும் எப்படி தெரிந்திருக்கிறது என்று அவள் நினைத்து கொண்டிருந்த போது அவனை காக்க வைத்துவிட்டு உள்ளே போயிருந்த அண்ணாசாமி அவசர அவசரமாக ஓடி வந்தார். வந்த வேகத்தில் அவனை தாண்டி போன பிறகுதான் கல்யாணியை அவனுக்கு அறிமுகம் செய்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வந்தது. முதலில் சற்று முன் அவனிடம் தான் முரட்டத்தனமாக நடந்து கொண்டதற்காக மன்னிப்பு கேட்பதா, கல்யாணியை அவனுக்கு அறிமுகம் செய்து வைப்பதா என்று தடுமாறி இரண்டையும் ஒரே சமயத்தில் அவர் செய்து வைத்தார். கல்யாணி, நான் இவரை உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும். மிஸ்டர் ரங்கா, மன்னிச்சுக்கோங்க சார், இவர்தான் மிஸ்டர் ரங்கா, நம்ம எனிமி நம்பர் 1. ஆனாலும் அதுக்காக நான் கொஞ்சம் ஓவராக சத்தம் போட்டுட்டேன். ஐ எம் சாரி மிஸ்டர் ரங்கா, நீங்கள் இருந்து நாடகம் பார்த்துவிட்டு தான் போகணும். நீங்கள் திட்டுங்கோ, அதனால் பரவாயில்லை, ஆனால் நாடகம் பார்த்துவிட்டு போங்கோ. என்னை அடிக்கிறதுக்கு பதிலாக இந்த தண்டனையா என்று கேட்டு அவன் சிரித்தான். நீங்கள் சொன்னதுக்காக இல்லை சார், நானே இன்டர்வல் வரைக்கும் பார்த்துட்டு போகலாம்னு தான் வந்தேன். மீதியே இன்னொரு நாளைக்கு நீங்கள் டிக்கெட் அனுப்பாட்டி போனாலும் துட்டு கொடுத்து வாங்கிட்டு வந்து பார்க்குறதா இருக்கேன். உங்கள் நாடகத்துக்காக இல்லை சார், எங்கள் பத்திரிகைக்காக. நமக்கு அது தொழிலாச்சே சாமி என்று சொல்லிக்கொண்டே அறிமுகம் செய்விக்கப்பட்ட அவளுக்கும் வணக்கம் கூறினான். இத்தனை நேரமாய் கண்ணாடி வழியே அவனை ரகசியமாக பார்த்து கொண்டிருந்த கல்யாணி இப்போது நேருக்கு நேர் அவனை பார்த்தாள். ஆனால் பேச்சு வரவில்லை. வெறும் சைகையினால் மட்டுமல்லாமல் மனமே குவிந்து அவள் அவனை வணங்கினாள். அவனது எழுத்துக்கும் அவனது உருவத்துக்கும் இருந்த வேற்றுமை அவளை இன்னும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அவனது எழுத்துக்களை படித்தபோது சற்று நேரத்துக்கு முன் அவனிடம் சண்டையிடுகையில் அண்ணாசாமி கூறினாரே, அந்த 30 வருஷ அனுபவம் அவனுக்குத்தான் இருக்கும் என்று அவள் நினைத்திருந்தாள். இப்பொழுது அவனை நேரில் பார்க்கும்போது அவனது தோற்றமும் ஒரு 30 வயது கணிக்கத்தக்க இளமையும் இவை எல்லாவற்றுக்கும் முரண்பாடான அமைதியும் நிதானமும் உடைய தன்மைகளும் எதுவும் பேச முடியாத மௌனத்தில் அவளை ஆழ்த்திவிட்டன. ஆனாலும் ஏதாகிலும் பேச வேண்டுமே என்பதற்காக அவள் சொன்னாள், உங்கள் கதையெல்லாம் நான் படிச்சிருக்கேன், நீங்கள் ஏன் இப்போ கதையே எழுதுறதில்லை? அவனே மறந்து போன விஷயம் போல் இருக்கிறது அது. கதையா என்று ஆச்சரியத்தோடு புருவத்தை உயர்த்தி அவன் மோவாயை சொரிந்து கொண்டான். 10 வருஷத்துக்கு முன்னால் ஏதோ போகிற போக்கில் சில கதைகள் எழுதி இப்போது அவற்றை திரும்பி பார்த்தால் வெட்கப்பட நேருமே என்று தானே அதை ஒதுக்கி வைத்த பின்னர் திடீரென சற்றும் எதிர்பாராத ஒரு இடத்தில் சற்றும் எதிர்பார்க்காத முறையில் இவளிடமிருந்து அதற்கு பாராட்டுரை வந்ததும் அவனுக்கு ஒன்றும் பிடிபடாமல் போயிற்று. நான் ஒரு விமர்சகனான அப்புறம் அந்த கதைகளெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிறது விமர்சன தர்மத்துக்கு நியாயமா என்று அவன் திருப்பி கேட்டான். அப்போது அந்த பக்கம் வந்த யாரோ கல்யாணியிடம் அடுத்தது உங்க சீன்தான் என்று தயார்படுத்தவே அவன் அவளிடம் விடை பெற்று கொண்டான். அவன் அவனிடம் காரங்கூப்பி விடை பெற்றவாறே சொன்னாள், உங்கள் கதைகள் மாதிரியே உங்கள் விமர்சனமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்றைக்கு உங்கள் விமர்சனம் எல்லாருக்கும் பிடிக்கிறதோ புரியுதோ அன்னைக்கு தான் நம்ம நாடக உலகம் உருப்படும். உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறமா சந்திக்கலாங்க, உங்கள் கிட்ட நிறைய பேசணும் என்று சொல்லிக்கொண்டே மேடைக்கு பின்னால் இருளில் மறைந்தாள் அவள். அவள் அந்த இருட்டில் போய் நின்றபின் திரும்பி பார்த்தாள். அவன் அங்கேயே நின்று தான் வந்து மறைந்த அந்த இருண்ட திசையை நோக்கியவாறு ஏதோ ஆழ்ந்த சிந்தனையுடன் புகைப்பிடித்து கொண்டிருப்பதை அவளால் அங்கிருந்து பார்க்க முடிந்தது. இந்த சம்பவம் நடந்து 1 மாதத்திற்கு பிறகு ஒரு நாள் அவள் அவனுடைய பத்திரிகை விலாசத்துக்கு ஒரு கடிதம் எழுதினாள். அந்த 1 மாத காலமாக அவள் அவனை பற்றி அடிக்கடி நினைத்து கொண்டதனாலேயே அந்த கடிதத்தை எழுதினாள்.
அவனும் தன்னை பற்றி அவ்விதம் அடிக்கடி நினைத்து கொள்கிறானா என்றும் அறிவதற்காக அவள் அந்த கடிதத்தை எழுதினாள். அவனுடைய எழுத்தையும் அன்றைக்கு அவனை சந்தித்த போது கண்ட அவனது உருவத்தையும் தவிர அவனை பற்றி அவளுக்கு வேறு எதுவும் தெரியாது. எனவே அவனை பற்றி அவள் நினைத்து கொண்டவையெல்லாம் நினைப்பு என்கிற எல்லைக்கு மேல் எதுவாகவும் வளரவில்லை. அதிகம் போனால் மானசீகமாக அவன் உருவத்தை அவள் அடிக்கடி கண்டுகொண்டிருந்தாள். அண்ணாசாமிக்கும் அவனுக்கும் சமாதானம் செய்து வைப்பது என்று தனக்குள்ளே ஒரு காரணத்தை அவள் வளர்த்து கொண்டு அந்த கடிதத்தை எழுதினாள். அவளே அறியாமல் அவள் உள்மனம் ஆசைப்படுகிற விதமாக எதுவும் ஏற்படாமல் போனால் அந்த ஏமாற்றத்தை தவிர்ப்பதற்காகவும் இப்படி ஒரு நல்ல விளைவாக அது முடிந்தது என்கிற திருப்தியாவது மிஞ்சட்டுமே என்பதற்காகவும் தான். அவள் அப்படி ஒரு காரணத்தை அண்ணாசாமிக்கும் அவனுக்கும் சமாதானம் ஏற்படுத்தி வைப்பது என்று ஏற்கனவே நடந்துவிட்ட ஒரு விஷயத்தை காரணமாக ஏற்படுத்தி கொண்டால் போலும். அவள் அந்த கடிதத்தில் தனது பெயரையோ விலாசத்தையோ தரவில்லை. அது அப்படி மொட்டையாக ஆரம்பித்தது. மதிப்பிற்குரியவருக்கு, இந்த கடிதம் எங்கிருந்து வருகிறதென்று உங்களால் யூகிக்க முடிந்தால் என்னை சந்திக்கவும். கையெழுத்தே இல்லாமல் அந்த கடிதம் மொட்டையாக முடிந்தது. இப்படி ஒரு கடிதத்தை எழுதி அதை தபாலில் சேர்க்கலாமா கூடாதா என்ற தவிப்போடு 2 நாள் கையிலேயே அதை அவள் வைத்திருந்தாள். அதன் பிறகு ஏதோ ஒரு தைரியத்தில், ஏதோ ஒரு சமாதானத்தில், ஏதோ ஒரு நம்பிக்கையில் தானே அதை தபால் பெட்டியில் கொண்டு சேர்த்தாள். அவனும் கூட அந்த கடிதத்தின் மேலிருந்த விலாசத்தை கொண்டு மட்டுமே அந்த கடிதம் தனக்குத்தான் வந்தது என்று முடிவு செய்து கொண்டிருக்க முடியும். அதற்கு பின்னர் 1 மாதம் கழித்து அவனிடமிருந்து அவளுக்கும் ஒரு கடிதம் வந்தது. தங்களை ஒரு பேட்டிக்காக சந்திப்பதற்கு இன்ன தேதியில் 4 மணிக்கு வர உத்தேசம், தங்கள் வசதிக்கு எழுதவும் என்று மட்டும் அந்த கடிதத்தில் கண்டிருந்தது. அதில் அவன் கையெழுத்தும் இருந்தது. அந்த கடிதத்துக்கு தான் எப்படி பதில் எழுதுவது என்று அவள் மிகவும் குழம்பி போனாள். தனது இந்த கடிதத்தின் கையெழுத்தை வைத்து அந்த கடிதம் எங்கிருந்து வந்தது என்று கண்டுபிடிக்க அவன் செய்யும் முயற்சியே இது என்றும் அவள் சந்தேகித்தாள். கடைசியில் டெலிஃபோன் மூலம் தனது சம்மதத்தை அவனுக்கு அவள் தெரிவித்திருந்தாள். இப்போது 4 மணிக்கு அவன் வரப்போகிறான். இன்னும் 4 மணியாகவில்லை. நர்சரி பள்ளியில் ஏக அமளியாக இருந்தது. அந்த குழந்தைகள் எல்லோரையுமே அவளுக்கு பிடிக்கும் என்றாலும் அவளையும் பிடித்த சில குழந்தைகளும் அங்கு உண்டு. சைக்கிள் ரிக்ஷாவிலும் ஆயாக்களின் துணையோடும் நடந்தும் வேலைக்காரர்களின் சைக்கிள் பின் சீட்டிலும் அந்த குழந்தைகள் பள்ளிக்கு வரும்போதும் திரும்பி செல்லும் போதும் பார்த்து கொண்டே நிற்கும் கல்யாணி தன்னை பார்க்கிற குழந்தைகளிடம் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக அழைக்கிற மாதிரி முகத்தருகே விரல்களை குவித்து புன்னகையோடு சைகை காட்டிய உறவில் சில குழந்தைகள் அவளோடு புன்னகை பரிமாற்றம் கொள்கிற அளவுக்கு பரிச்சயம் கொண்டிருந்தன. கல்யாணியின் இந்த வீட்டுக்கு முன்னால் உள்ள சிறிய காம்பவுண்டில் கொஞ்சம் அதிகமாகவே பூச்செடிகளை அவள் வளர்த்து வந்தாள். ரோஜாக்களில் மட்டும் 6 வகை வைத்திருந்தாள். 60 வகைகள் கூட வைத்து கொள்ள அவளுக்கு ஆசைதான். இந்த வீட்டுக்குள் அவள் குடியேறியுள்ள இந்த 6 மாதத்தில் இவ்வளவுதான் சாத்தியமாயிற்று. சில சமயங்களில் ஓரிரு குழந்தைகள் ரோஜா புஷ்பங்களுக்காக கை நீட்டி கொண்டு இங்கே வரும். அந்த புஷ்பங்களினுடைய மலர்ச்சிக்கே அர்த்தம் காணுகிற மாதிரி அவள் மகிழ்ச்சியோடு அவற்றை பறித்து அந்த குழந்தைகளுக்கு தருவாள். இப்போது அந்த நர்சரியில் மணியடித்து முதலில் குழந்தைகள் வரப்போகின்றனவா, அண்ணாசாமி வரப்போகிறாரா, அல்லது அவனே வந்துவிடப் போகிறானா என்று பல எதிர்பார்ப்புகளுடன் அவள் உட்கார்ந்திருந்தாள். தெருக்கோடியில் டாக்ஸி வருவது தெரிந்தது. அண்ணாசாமியும் கூட டாக்ஸியில் தான் வருவார். ஆனால் இன்று அந்த டாக்ஸியில் வருவது அண்ணாசாமியாகவும் இருக்கலாம், அல்லது ரங்காவாகவும் இருக்கலாமே என்ற பதட்டத்துடன் அவள் எழுந்து நின்று கொண்டாள். 3:30 மணிக்கே வருவதாக சொன்னாரே என்று அண்ணாசாமியை நினைத்து கொண்டாள். ஒருவேளை அவருக்கு முன்னால் ரங்கா வந்து இறங்கிவிட்டால் என்ன செய்வது, எப்படி நடந்து கொள்வது என்றெல்லாம் அவள் யோசிக்க ஆரம்பித்தாள். அவரை வரவேற்று ஹாலில் உட்கார வைத்துவிட்டு சமையலறைக்கு போய் டிஃபன் செய்து கொண்டு இருக்கிற பட்டம்மாளோடு ஏதோ தயார் செய்கிற பாவனையில் கொஞ்ச நாழி கழித்தால் அதற்குள் அண்ணாசாமி வந்துவிட மாட்டாரா என்று நினைத்து கொண்டாள். இடையில் 1 தடவை அறைக்குள் போய் ஏதேனும் எடுக்கிற சாக்கில் ஹாலை 1 முறை நடந்து கடக்க வேண்டும். அப்போது அவரை பார்த்து, சாரி, உங்களை காக்க வச்சுட்டு என்னமோ செய்துட்டு இருக்கேன் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும். திரும்பி அறைக்குள்ளிருந்து வரும்போது ஏதாவது புத்தகமோ பத்திரிகையோ ஃபோட்டோ ஆல்பமோ எதையாவது கொண்டு வந்து அவர் கையில் தந்து சற்று நின்றுவிட்டு இதோ வந்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் சமையல் அறைக்கு போய்விட வேண்டும்.
என்றெல்லாம் அண்ணாசாமி வருவதற்கு முன் பேட்டியை துவைக்கி விடாமல் இருக்க என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று அவள் மனசில் திட்டம் தீட்டி கொண்டிருந்த போது அண்ணாசாமியே டாக்ஸியில் வந்து இறங்கினார். இறங்கும்போதே வாயிலிருந்த வெற்றிலை சாற்றை சோரோரமாக குனிந்து துப்பிவிட்டு தெருவெல்லாம் கேட்கிற மாதிரி பெருங்குரலில், கல்யாணி மன்னிச்சுக்கோ, 3:30 சொல்லிட்டு லேட்டாக்கிட்டேன், ஆனால் இன்னும் நாளாகலை என்று கூறியவாறே டாக்ஸியை அனுப்பிவிட்டு உள்ளே வந்தார். ஹாலுக்குள் நுழைந்தவர் 4 புறமும் சுற்றி பார்த்து சமையலறை பக்கம் தலையை நீட்டி ஆழ்ந்து சுவாசம் இழுத்து, என்ன விசேஷம் பட்டம்மா, ஏனோ டிஃபன் பண்றாள், நெய் மணக்கிறது என்று கூறிக்கொண்டே சமையலறையை நோக்கி நடந்தார். என்னடி பட்டு, உன்னை பெண் பார்க்க யாராவது வராளா, இல்லை உங்கள் எஜமானியை பார்க்க வராளா என்று பரிகாசம் பண்ணினார். சமையலறையில் காரியம் செய்து கொண்டிருந்த சிற்றாடை தரித்த அந்த 15 வயது சிறுமி, போங்க சாமி, உங்களுக்கு வேற வேலை இல்லை என்று சினுங்கினாள். பட்டமாலை அண்ணாசாமி கேட்டது காதில் விழாத கல்யாணி தெரு வராந்தாவில் நின்றபடியே உட்பக்கம் திரும்பி அண்ணாசாமியிடம் சொன்னாள், யார் வரப்போகிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு மிஸ்டர் ரங்கா என்று கூறி அவர் முகத்தை உற்று பார்த்தாள். வரட்டுமே, எனக்கு என்ன பயமா என்று அவள் வார்த்தையை நம்பாமல் ஹாலில் உட்கார்ந்து கொண்டார் அண்ணாசாமி. நிஜமா தான் சார், ஏதோ அவங்க பத்திரிகைக்கு பேட்டி காண வரலாமான்னு கேட்டு எழுதியிருந்தார். சரி நேன், நீங்களும் கூட இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, நீங்கள் தானே எனக்கு கார்டியன் என்று சொல்லிக்கொண்டே அவனிடமிருந்து வந்த அந்த கடிதத்தை அவரிடம் நீட்டினாள். அப்போது நர்சரி பள்ளிக்கூடத்தில் மணி அடித்தது. ஹோவென்ற இறைச்சலோடு ஓடி வரும் குழந்தைகளை வேடிக்கை பார்ப்பதற்காக அவள் வராந்தாவில் வந்து நின்று கொண்டாள். அதே சமயம் தெருக்கோடியில் ரங்கா சைக்கிளில் வந்து கொண்டிருந்தான். குழந்தைகளை பார்க்கிற பரவசத்தில் அவன் வந்ததையோ காம்பவுண்ட் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்ததையோ கூட அவள் கவனிக்கவில்லை. குழந்தைகளை அவள் ரசித்து கொண்டிருப்பதை பார்த்து அவன் தனக்குள் சிரித்து கொண்டான். வராந்தா சுவரோரமாக சைக்கிளை ஸ்டாண்டு போட்டு நிறுத்திவிட்டு அவனும் அந்த குழந்தைகளை பார்த்து ரசித்து கொண்டு நின்றான். திடீரென்று அவள் திரும்பிய போது சற்றும் எதிர்பாராத விதமாக அவனை பார்த்து, வணக்கம் சார், வாங்க, எப்படி வந்தீங்க, நான் உங்களைத்தானே எதிர்பார்த்துட்டு நிற்கிறேன் என்று வரவேற்றாள். தூணோரமாக இருந்த சைக்கிளை பார்த்ததும் அவனிடம் அவள், நீங்கள் சைக்கிளில் வந்தீங்களா, நான் ஒரு காரையோ இல்லாட்டி ஒரு டாக்ஸியையோ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதனால் நீங்கள் வந்ததை நான் மிஸ் பண்ணிட்டேன், உள்ளே வாங்க சார், மிஸ்டர் அண்ணாசாமி கூட வந்திருக்கார் என்று அவள் கூறியதை கேட்டு அவன் வேடிக்கைக்காக ஒரு நிமிஷம் தயங்குவது போல் பாவனை காட்டி சொன்னான், மிஸ்டர் அண்ணாசாமியா, பயமாக இருக்கு சார், வரலாமா என்று ஹாலுக்குள் தலையை நீட்டி கேட்டான். வாங்க மிஸ்டர் ரங்கா, குட் ஈவினிங், நீங்கள் வரப்போறீங்கிற விஷயமே இப்போ தான் எனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேரையும் மோத விட்டு பார்க்குறதுல இந்த பெண்ணுக்கு அவ்வளவு குஷி, உட்காருங்கோ என்று பக்கத்தில் இருந்த சோபாவை காட்டினார். கையில் உள்ள லெதர் பேக்கை மடி மீது வைத்து கொண்டு ரொம்ப அடக்கமாக அந்த சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டான் ரங்கா. நான் இப்போ உங்களோட மோத வரலை சார், இவங்கள பேட்டி கண்டு ஒரு கட்டுரை எழுதுகிற உத்தேசம், நீங்களும் இருக்கிறது எனக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்று கூறியவாறே பையை திறந்தான். குறிப்பு புத்தகம் பேனா இரண்டையும் எடுத்துக்கொண்டு அவன் தலை நிமிர்ந்து கல்யாணியை பார்த்த தோரணை, பேட்டியை ஆரம்பிக்கலாமா, நான் ரெடி என்பது போலிருந்தது. கொஞ்சம் இருங்க சார், டிஃபன் சாப்பிட்ட பிறகு பேட்டியை ஆரம்பிக்கலாம்ல, உங்களுக்கு அவசரமாக எங்கேயாவது போகணுமா என்று தயக்கத்தோடு மரியாதை கலந்த குரலில் கேட்டாள் கல்யாணி. சீக்கிரமாக பேட்டியை முடிச்சிட்டா எங்கேயாவது போய் டிஃபன் சாப்பிடலாமேனு நினச்சேன், வரும்போது நேரம் இல்லை, மத்தியானம் கொஞ்சம் தூங்கிட்டேன், முழிச்சு பார்த்தா 3:30, அரை மணி நேரமாவது சைக்கிளை மிதிச்சா தான் சூளையில் இருந்து இங்கே வந்து சேர முடியும், இப்போ நீங்கள் டிஃபன் கொடுக்கறதானா ராத்திரி சாப்பாடு வரைக்கும் இங்கே இருப்பேன் என்று அவன் சொன்னதை கேட்டு அண்ணாசாமி அவசியம் இல்லாமல் ஓவென்று சிரித்தார். எங்கேயாவது போய் டிஃபன் சாப்பிடுவது என்று அவன் சொன்னதை மனசில் புரட்டி கொண்டே, அப்பன்னா இவருக்கு குடும்பம் வீடுன்னு ஒன்றும் கிடையாதோ என்றும், ரொம்ப அழகாக இருக்கே, குடும்பம் இருந்தால் வெளியே ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட மாட்டாங்களா என்ன என்றும் தனது தவறுக்கு தானே தலையில் குட்டி கொள்வது மாதிரி எண்ணமிட்டவாறே அவள் சமையலறையை நோக்கி நடந்தாள். இன்னும் நர்சரி பள்ளியிலிருந்து குழந்தைகளின் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. மிஸ்டர் ரங்கா, உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என்ற அண்ணாசாமியின் கேள்வி அதற்கு மேல் அடியெடுத்து வைத்து நகர முடியாமல் சமையலறையை நோக்கி போய்க் கொண்டிருந்த அவளை பிடித்து நிறுத்தியது. அவரது கேள்விக்கும் அவனது பதிலுக்கும் நடுவே தங்கிய சில வினாடிகள் நீண்ட இடைவெளி மாதிரி அவளது பொறுமையை சோதித்தன. அந்த சில வினாடிகளில் மனசில் தோன்றிய படபடப்பை கட்டுப்படுத்தி கொண்டு அவன் சொல்கிற பதிலை அவள் கூர்ந்து கவனித்தாள். ஒரு பெண் குழந்தை, 5 வயசாகுது என்று அவன் கூறிய பதிலை கேட்டு அவள் ரகசியமாக உதட்டை கடித்து கொண்டாள். ஒரு வினாடி ஏதோ யோசித்தாள், பிறகு ஏதோ சமாதானத்தோடு,
வாழ்க்கையில் எவ்வளவோ கசப்பான உண்மைகளை விழுங்கிய பழக்கத்தால் ஏற்பட்ட அனுபவ முதிர்ச்சியோடு தலையை ஆட்டிக்கொண்டாள். அண்ணாசாமியின் குரல் கொஞ்சம் அடங்கி பரிகாசம் கலந்த தோணியில் கேட்டது. அடுத்தது ஒன்றும் இல்லையா? ஃபேமிலியை பிளான் பண்ணுறீங்களா? அப்படியெல்லாம் இல்லை சார். முதல் பிரசவத்திலேயே அவள் போயிட்டாள். குழந்தை கூட அவங்க வீட்டிலேயே தான் இருக்கு. நான் இங்கே தனியாகத்தான் இருக்கேன் என்று அவன் கூறிய பதிலை கேட்டதும் அண்ணாசாமி மனம் நெகிழ்ந்து போனார். எடுத்த எடுப்பில் அவனுடைய நிலைமை தெரியாமல் தான் அப்படி ஒரு கேள்வி கேட்டது ஒரு குற்றமோ என்கிற உணர்வோடு அவனிடம் மன்னிப்பு கேட்கிற மாதிரி அவர் சொன்னார். ஐ எம் சாரி மிஸ்டர் ரங்கா. துயரமோ மகிழ்ச்சியோ அனுதாபமோ சம்மதானமோ அல்லாத உணர்ச்சியில் சில வினாடிகள் வெறுமையாகி நின்றாள். அதைத் தொடர்ந்து தன்னை பற்றி அவளுக்கு ஓர் அருவறுப்பு உணர்ச்சி தோன்றியது. அந்த தாழ்வு உணர்ச்சியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக சற்று முன் அண்ணாசாமியும் ரங்காவும் பேசிக்கொண்ட அவர்கள் அறியாமல் தான் கேட்டு தெரிந்து கொண்ட அவனை பற்றி அந்த உண்மைகளை தான் கேளாதவள் போல் ஒரு பாவனையை தனக்குத்தானே அவள் பாவித்து கொண்டாள். சமையல் அறைக்குள் போய் பட்டம்மாளிடம் தட்டுகளில் டிஃபனை எடுத்து வைக்க சொன்னாள். திரும்பி ஹாலுக்கு வந்து அண்ணாசாமிக்கும் ரங்காவுக்கும் எதிரில் சோபாவுக்கு இடைவெளியில் இருந்த இரண்டு சின்ன டீப்பாய்களை எடுத்து போட்டாள். பட்டம்மாள் இரண்டு சிறிய எவர்செல்வர் தட்டுகளில் ஸ்வீட் கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தாள். இந்த பெண் வேலைக்காரியா இவளுக்கு சொந்தக்காரியா என்ற நினைப்போடு ரங்கா அவளை பார்த்தான். அதை புரிந்து கொண்டு கல்யாணி சொன்னாள். இந்த பட்டம்மா மட்டும்தான் எனக்கு துணை. இவள் கூட இல்லைனா நான் தனியாக அனாதை மாதிரி இந்த வீட்டில் உட்கார்ந்துட்டு இருப்பேன். போன மாதம்தான் எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க. ஒரு மாதம் படுத்த படுக்கையாக கிடந்தாங்க. அப்போது கிராமத்திலிருந்து பார்க்கறதுக்கு பட்டம்மாவும் அவள் அம்மாவும் வந்தாங்க. பட்டம்மாவோட அம்மா எங்கள் அம்மாவுக்கு தங்கச்சி முறை. அம்மா போனதுக்கப்புறம் எனக்கு துணையாக இங்கேயே இருக்கா. எவ்வளவு நாளைக்கு அவள் என்னோட இருக்க முடியும் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொள்வது மாதிரி அவளை அறிமுகம் செய்து வைத்தாள். ஹாலுக்கும் சமையல் அறைக்கும் நடுவே ரங்காவின் பார்வைக்கு மறைவாக நின்றிருந்த பட்டம்மாள் அங்கிருந்தபடியே தனது கீச்சு குரலில் சொன்னாள். அதெனக்கா அப்படி சொல்கிற? நான் எப்பவும் உன்னோட தான் இருப்பேன். எங்கேயும் போக மாட்டேன். கல்யாணி அதை கேட்டு சிரித்தாள். அது எப்படி முடியும்? நாளைக்கு உங்கள் அம்மா வந்து என் மகளுக்கு கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போயிடும். அப்போது நீ தான் போக மாட்டேன்னு சொல்லுவியா? நான் தான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லுவேனா என்று கேட்டவாறே அவள் கொண்டு வந்து தந்த ஸ்வீட் தட்டை கையில் வாங்கி கொண்டு கதவோரமாக கிடந்த மோடாவில் அமர்ந்தாள் கல்யாணி. பட்டம்மாள் எல்லோருக்கும் தண்ணீர் கொண்டு வந்து வைத்தாள். கல்யாணியின் அருகே தண்ணீர் டம்ளரை வைக்கும்போது இவள் காதில் மட்டும் விழுகிற மாதிரி அவள் சொன்னாள். முதல்ல உனக்கு கல்யாணம் ஆகட்டும், அதை பார்த்துட்டு நான் போகிறேன். சரி சரி, ஏதாவது உளராத, உள்ள போ என்று அவள் காதில் மட்டும் விழுகிற மாதிரி கூறி அவள் வாயை அடைத்தாள் கல்யாணி. ஹாலில் பெருசாக வரைந்து வைத்திருக்கும் கல்யாணியின் அம்மாவின் படத்தை ரங்கா பார்த்தான். இரவும் பகலும் எரிந்து கொண்டிருக்கிற மாதிரி சின்ன பல்பு ஒன்றும் பொருத்தப்பட்ட அந்த படத்தின் மேல் ஒரு சரிகை மாலையும் போடப்பட்டிருந்தது. ஹாலின் ஒரு மூலையில் ஓர் ஹார்மோனிய பெட்டி, தபலா, மடித்து வைத்த ஒரு பெரிய ஜமக்காலம் இவையெல்லாம் இந்த நாடக குழுவின் ஒத்திகை இந்த ஹாலில்தான் நடக்கும் என்பதை அவனுக்கு உணர்த்தின. அவன் டிஃபன் சாப்பிட்டு விட்டு முடிகிற வரைக்கும் ஒன்றும் பேசவில்லை. அந்த கடிதம் தன்னிடமிருந்து தான் வந்திருக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரிந்திருக்குமோ என்று நினைத்த கல்யாணி தலை நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அவன் முகபாவத்திலிருந்து அவளால் ஒன்றும் கண்டுகொள்ள முடியவில்லை. அதிலிருந்தே இவனுக்கு தெரிந்திருக்கிறது, அதனால்தான் இவ்வளவு உஷாராக இருக்கிறான் என்றும் புரிந்து கொண்டாள். தான் ரொம்ப சாமர்த்தியமாக ஒரு காரியம் செய்து விட்டோம் என்று அந்த கடித விஷயமாய் அவள் நினைத்து கொண்டிருந்த போது தன்னை விடவும் சாமர்த்தியமாக அந்த கடிதத்தை பற்றி ஒரு குறிப்பை கூட காட்டிக்கொள்ளாமல் ஒரு மாதம் இடைவெளி விட்டு பேட்டிக்கான கடிதம் எழுதிய அவனது சமத்காரத்தை அவள் மனசுக்குள் பாராட்டி கொண்டாள். அதற்கு ஒப்புதல் அளித்து தன்னிடமிருந்து கடிதம் வர வேண்டும் என்று நினைத்த அவனது முயற்சியை ஒரு டெலிஃபோன் கால் மூலம் தோற்கடித்த தனது காரியத்தை எண்ணி அவள் உள்ளூர சிரித்து கொண்டாள். அதற்கும் மேல் அவன் சற்றும் எதிர்பாராத விதமாக அவன் வரும்போது அண்ணாசாமியையும் அழைத்து நடுவில் உட்கார வைத்து கொண்டதால் அந்த கடிதத்தை ஒருவேளை இவள் எழுதியிருக்கலோ, வேறு யாராவது இருக்குமோ என்று அவன் தனக்குள் குழம்புவதாக இவள் கற்பனை செய்து கொண்டாள். ஏன் சாப்பிட்டுண்டே பேட்டியை ஆரம்பிச்சிடக்கூடாதா என்றார் அண்ணாசாமி. அண்ணாசாமி சார்தான் எனக்கு குரு, கார்டியன், வழிகாட்டி எல்லாம். என்னை பற்றி நான் சொல்கிறதை விட அவர் சொல்கிறது சரியாக இருக்கும். அதுக்காகத்தான் அவரையும் வர சொன்னேன் என்று சொல்லிவிட்டு இதை எதற்காக சொன்னோம் என்று எண்ணிக்கொண்டாள் அவள். அவனும் அண்ணாசாமியை வரவழைத்ததற்கான காரணத்தை கூறு என்று நான் உன்னை கேட்கவில்லையே என்கிற மாதிரி அவளை பார்த்து புன்முறுவல் காட்டினான். காஃபி சாப்பிட்ட பிறகு கல்யாணி வெற்றிலை தட்டை கொண்டு வந்து அவர்கள் நடுவில் வைத்தாள். அதற்காகவே காத்து கொண்டிருந்தவர் மாதிரி அண்ணாசாமி ஒரு கை நிறைய சீவலை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டார். சாப்பிடுகிற நேரம் தவிர நாடகத்தில் வெற்றிலை போடக்கூடாத பாத்திரத்தை தாங்கி நடிக்கும்போது அவசர அவசரமாக துப்பிவிட்டு மேடையில் காட்சி தருகிற நேரம் தவிர அவர் வாயில் எப்பொழுதும் வெற்றிலையும் புகையிலையும் குழம்பிக் கொண்டே இருக்கும்.
சில சமயங்களில் துப்ப மறந்து தூங்கி போவதும் உண்டாம். கல்யாணியும் வெற்றிலை போட்டுக்கொண்டாள். சார், நீங்க வெத்தலை போடுங்கோ என்று ரங்காவை உபச்சாரம் பண்ணினார் அண்ணாசாமி. தேங்க்ஸ், பழக்கமில்லை என்று சொல்லிக்கொண்டே பையிலிருந்த சிகரெட் பாக்கெட்டை எடுத்தான் ரங்கா. கல்யாணி எழுந்து போய் ஆஸ்ட்ரேயை கொண்டு வந்து அவன் அருகில் வைத்தாள். அது நிறைய சிகரெட் துண்டுகளும் நெருப்பு குச்சிகளும் கீறி எடுத்த வெற்றிலை நரம்புகளும் நிறைந்து கிடந்தன. பட்டம்மா, இதை சுத்தம் பண்ணி வைக்கிறது தானே? இந்த மியூசிக் பார்ட்டிக்காரங்க வந்தா முதல் வேலை இதை நிறைக்கிறது தான் என்று அழுத்து கொண்டாள். சுத்தமாக இருந்த இன்னொரு ஆஸ்ட்ரேயை கொண்டு வந்து வைத்துவிட்டு அதை எடுத்துக்கொண்டு போனாள் பட்டம்மாள். பேஷ் பேஷ், பொண்ணை நன்னா தயார் பண்ணியிருக்கே என்று பட்டம்மாளையும் கல்யாணியையும் சேர்த்து ஸ்லாகித்து கொண்ட அண்ணாசாமி புகையிலை பொட்டலத்தை பிரித்து கொண்டே கல்யாணியிடம் கேட்டார். உனக்கு வேணுமா? கொஞ்சம் என்று வெட்கத்தோடு இரண்டு விரல்களில் சிறிதே புகையிலையை எடுத்து இந்த பக்கம் திரும்பி வாயில் அடக்கி கொண்டாள் கல்யாணி. ரங்கா சிரித்தான். இப்படி ரெண்டு பேரும் வாய் நிறைய புகையிலையை போட்டுக்கிட்டீங்கன்னா நான் எப்படி இன்டர்வியூ பண்ணுறது? அதனால் பரவாயில்லை என்று அண்ணாந்து சொல்வது என்னவென்று புரியாமல் சொன்னார் அண்ணாசாமி. உங்களுக்கு அவசரம் இல்லைன்னு சொன்னீங்களே என்றாள் கல்யாணி. உங்களுக்கு சினிமாவில் நடிக்கிற சந்தர்ப்பம் எதுவும் வரலையா என்ற கேள்வியோடு தன் பேட்டியை துவக்கினான் ரங்கா. கல்யாணி எழுந்து போய் புளிச்சென்று எச்சில் துப்பினாள். பின்னர் ஹாலுக்கு வந்து சொன்னாள், நான் சினிமாவில் நடிக்கிறதில்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இதை நீங்கள் எழுதணும். அப்பத்தான் ஒரு ரோல் இருக்குது, ஆக்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டுக்கிட்டு கண்டவனும் வந்து வீட்டுக்குள்ளே நுழையாமல் இருப்பான். நீங்கள் இதையும் எழுதினாலும் சரிதான் என்று அவள் சொல்வதை கேட்டு அண்ணாசாமியின் முகம் மாறியது. ஒரு பத்திரிகை நிருபர் என்ற முறையில் ரங்கா எத்தனையோ பேரை இதுவரை பேட்டி கண்டிருக்கிறான். அந்த பேட்டிகளிலெல்லாம் ஏற்படாத ஒரு அனுபவம், ரொம்ப சாதாரணமான இந்த நடிகையை, அதுவும் பேர் சொன்ன பாத்திரத்தில் எல்லோருக்கும் தெரிந்துவிடக்கூடிய ஸ்டார் அந்தஸ்து இல்லாத ஒரு நாடக நடிகையான இந்த கல்யாணியை பேட்டி கண்டபோது அவனுக்கு ஏற்பட்டது. அதற்கு காரணம், அவள் ஒரு நடிகை என்பதோ ஒரு பெண் என்பதோ அல்ல. அவன் எத்தனையோ நடிகைகளை, வேறு துறை சம்பந்தப்பட்ட பெண்களை பல முறை பேட்டி கண்டிருக்கிறான். ரங்காவுக்கு எல்லா துறையின் ரகசியங்களும் தெரியும். எந்த மனத்தின் எந்த மூளையையும் அவன் துருவி விடுவான். அதுவும் இல்லாமல் ஒரு நடிகை என்பவள் சமூகத்தின் திறந்த புத்தகம். அவளுக்கு ஓர் அந்தரங்கம் இருப்பதாக நினைப்பதே ஒரு பாவனை. அப்படி பாவனை செய்து கொள்வது ஒரு சுயேச்சையான மனமயக்கம். அவளுக்கு இருக்கும் அந்தரங்கங்கள் எல்லாம் வெளிப்பட்ட பின் இல்லாத அந்தரங்கங்கள். அவளது சொந்த வாழ்க்கைக்கு சம்பந்தமில்லாத பிறரால் எந்த அளவுக்கு கற்பனை செய்து வளர்க்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு அவன் புகழ் வளர்ந்திருப்பதாக அவள் நம்ப வேண்டும் என்பதெல்லாம் ரங்காவுக்கு தெரியும். இந்த கல்யாணி அந்தளவு வதந்திகளின் கதாநாயகியாக இன்னும் உயரவில்லை என்றே அவன் நினைத்திருந்தான். அதாவது இனிமேல் உயரப்போகிறவள் என்று நம்பியிருந்தான். அந்த பேட்டிக்கு பிறகு அவனது இந்த நம்பிக்கையை அவள் சிதறடித்தாள். ஒரு விமர்சகன் என்ற முறையில் ரங்காவுக்கு இங்கே நடைபெறுகிற நாடகங்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் கிடையாது. அவற்றை பார்த்து அவன் அருவருப்பு அடைவதுண்டு, பரிதாபப்படுவதும் உண்டு. இந்த நாடகங்கள் சம்பந்தப்பட்ட நடிக நடிகையரை பார்க்கும்போதும் அவனுக்கு இதே உணர்ச்சி தான் ஏற்படும். தமிழ் நாடகம் என்பது நாடக நடிகைகளை பொறுத்தவரை சினிமாவுக்கு போக ஒரு ஏணி, அல்லது தங்களது அவலமான சொந்த வாழ்க்கையை மறைத்து கொள்ளும் ஒரு திரை என்றே அனுபவத்தால் ஏற்பட்ட அவனது அறிவு குரூரமாக கடித்திருந்தது. கல்யாணியை சந்தித்த இந்த பேட்டி தான் அவனது இந்த கணிப்பு எந்த அளவு ஆதாரத்தோடு நிரூபிக்க முடிகிற உண்மை என்றாலும் அது எவ்வளவு குரூரமானது என்பதை அவனையே உணர வைத்தது. பொதுவாகவே நடிகைகளுக்கு உள்ள குணங்களுக்கு எதிரிடையான குணங்கள் அவளுக்கு இருந்தன. பெண்களுக்கே சுபாவம் இல்லாத குணங்கள், வெளிப்படையான மனம் திறந்த, நாணல் கோணல்கள் இல்லாத அவளது பேச்சுக்கள் அவனுக்கு ஒரு புதிய அனுபவமாய் இருந்தன. அவனை வரவேற்பதற்காக அவள் காத்திருந்த போது அவன் சற்றும் எதிர்பாராத முறையில் பகட்டில்லாத எளிய தோற்றத்தில் சாதாரண நூல் புடவையும் அள்ளி சொருகிய கொண்டையுமாய் அவள் காத்திருந்தது. அவன் எதிரிலேயே அவள் புகையிலையை போட்டுக்கொண்டது. கொஞ்சம் நாழி மரியாதைக்காக நாற்காலியில் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்து விட்டு, எனக்கு இதுதாங்க சௌகரியம் என்று தரையில் உட்கார்ந்து சுவரில் சாய்ந்து கொண்டது போன்ற புறக்கிரியைகள் கூட அவனது நடிகை பற்றிய கணிப்பை கொஞ்சம் புனராலோசனை செய்ய வைத்தன. இந்த நடிப்பு துறையில் அவளது அனுபவங்கள் குறுகிய கால அளவை உடையதுதான். அவள் அதிலே சேகரித்து கொண்ட அறிவுகள், அவள் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கும் நிலை, இந்த நாடக சினிமா உலகத்தை பற்றியும், இதில் தெரிந்து பங்கு கொண்டு விட்ட அல்லது தெரியாமல் சிக்கி கொண்டு விட்ட தன்னை பற்றியும், அவள் கொண்டிருக்கிற தீர்மானம், அந்த தீர்மானங்களின் தெளிவு ஆகிய இவற்றை அல்லது இது போன்ற சில கரார்த்தனங்களை அவன் தனது அனுபவத்தில் மிகவும் குறைவாகவே சந்தித்திருக்கிறான். அதுவும் இந்த துறையில் இன்னும் ஓர் உதாரணத்துக்கு அவன் இனிமேல்தான் சந்திக்க வேண்டும்.
பேட்டியின் போது கல்யாணி மிக தெளிவாகவும் உறுதியாகவும் இது பற்றியெல்லாம் ஏற்கனவே யோசித்தவள் போன்று நயமாகவும் பேசினாள். அவள் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்வதற்கு முன்னாலும் சொல்லி முடித்த பிறகும் பேசுகின்ற பேச்சின் இடையிலும் மெல்ல சிரித்து கொண்டே இருந்த அந்த வசீகரம் அவளது நல்ல இயல்புகளுக்கும் உயர்ந்த பண்புகளுக்கும் மட்டுமல்லாது அவளது அறிவுக்கும் ரசனைக்கும் கூட அடையாளமாக இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த சிரிப்புதான் இவன் மனசில் அடிக்கடி தோன்றி தோன்றி இவன் நினைவை அலைக்கழிப்பதாயும் இருந்தது. இதோ தன் இரவு சாப்பாட்டை முடித்துக் கொள்வதற்காக மவுண்ட் ரோட்டில் உள்ள ஏதோ ஒரு ஹோட்டலை நோக்கி சைக்கிள் பெடலை மிதித்து கொண்டிருக்கிறானே ரங்கா. இப்போது கூட அவளது வசீகரம் மிக்க மிக மெல்லிய நகை தவழும் அந்த முகத்தை, பற்கள் பளிரிட நளினமாக நெளியும் அவளது உதடுகளை, நெற்றியில் சிகை பொருள அதை விரல்களால் ஒதுக்கி கொண்டு நிமிர்ந்து பார்க்கும் அந்த லாவகத்தை அவன் கற்பனை செய்து கொள்கிறான். 3.5 மணி நேரம் அவன் அவளோடு பேட்டிக்காக பேசிக் கொண்டிருந்தான். அண்ணாசாமி தான் இந்த பேட்டிக்கு சம்பந்தமில்லாதவர் போல் ஒதுங்கியிருந்தால் அவ்வளவு நன்றாக இருக்காதே என்று நினைத்தவர் போல அவர்களது உரையாடலை பாதிக்காத அளவுக்கு தானும் இடையிடையே ஏதோ சொல்லி பங்கு பெற்றார். பேட்டி முடிவதற்குள் அவர் 5-6 தடவை வெற்றிலை போட்டுக்கொண்டது. வாயை மூடிக்கொண்டிருக்க அவர் கண்டுபிடித்த வழியோ என்னமோ, நீங்க என்ன சொல்றீங்க என்று எக்கச்சக்கமாக அவரையும் சம்பாஷணைக்கு இழுத்த போது வாயில் வெற்றிலை இருப்பதை சைகையால் காட்டி துப்புவதற்காக எழுந்து போனார். திரும்பி இங்கே வந்து பதில் சொல்வதை தவிர்ப்பதற்காக பின்கட்டு முற்றத்தில் நின்று கொண்டு சமையலறையில் இருந்த பட்டம்மாளிடம் ஏதோ பேச்சு கொடுத்து வம்பளந்தார். கல்யாணி கூறிய சர்ச்சைக்கு இடமுள்ள சில விஷயங்களை குறித்து அவருக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தன. என்றாலும் இந்த பேட்டியின் போது அது குறித்து விவாதம் செய்வது முறையல்ல என்பதால் அவன் போன பிறகு அவளிடம் பேசிக்கொள்ளலாம் என்றிருந்தார் அவர். அந்த அவரது நிதானம் குலைந்து போகாமல் காப்பாற்றிக் கொள்ள அவர் எவ்வளவு சிரமப்படுகிறார் என்று கூட ரங்கா புரிந்து வைத்திருந்தான். பேட்டி முடிந்து அவளுக்கு நன்றி கூறி வணக்கம் செய்து விடைபெற்று கொண்ட போது அவளை புகழ்கிற மாதிரியும் அவனை பாராட்டுகிற மாதிரியும் அவர் தனது அபிப்பிராயத்தை சொன்னார். இந்த பெண்ணோட அபிப்பிராயங்கள் இவ்வளவு ஷார்ப்பா இருக்கும்னு எனக்கே தெரியாது சார். நீர் மகா பொல்லாத மனுஷர், கேள்வி கேட்டு புரட்டி எடுத்துடுறேலே மனுஷாலை. போகட்டும், இதெல்லாம் பேப்பரில் எழுதியாகணுமா? இதனால் யாருக்கு என்ன லாபம்? உங்களுக்கு தெரியாததில்லை, ஏதோ என் அபிப்பிராயத்தை சொல்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன விஷயம், அச்சுக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த பேட்டியை நாங்கள் ஒரு தடவை பார்த்துடலாமோ என்று அவள் சார்பில் ரங்காவை வேண்டிக் கொண்டார் அண்ணாசாமி. தனது வேண்டுகோள் சரிதானா என்பதற்காக கல்யாணியிடம் திரும்பி, என்ன கல்யாணி என்று அவளது ஆமோதிப்பை கேட்டார். அவள் ஒரு வினாடி யோசித்து இன்னும் ஒரு தடவை அவனை சந்திக்கவும் பேசிக்கொண்டிருக்கவும் கிடைக்கிற வாய்ப்பை எண்ணினாள். உங்களுக்கு சிரமம் இல்லைனா என்று அவள் தயங்கிய அந்த சிறுபோதில் அவனும் அதே விதமாக யோசித்தான். அவசியம் தான் எழுதி முடித்ததும் கொண்டு வந்து காட்டுவதாக உறுதியளித்தான். அப்புறம்தான் அவனுக்கு ஞாபகம் வந்தது. அவன் கல்யாணியின் போட்டோ ஒன்றை பிரசுரத்திற்காக அவளிடம் கேட்டான். கல்யாணி உள்ளே போய் ஒரு ஆல்பத்தை கொண்டு வந்து அவனிடம் தந்தாள். விடைபெற்று கொண்டு புறப்பட எழுந்த அவன் மறுபடியும் உட்கார்ந்து அந்த ஆல்பத்தை வாங்கி மடியின் மீது விரித்து ஒவ்வொரு ஏடாக திருப்பி அந்த ஆல்பத்தையே ரசிக்க ஆரம்பித்து விட்டான். அந்த படங்களில் சிலவற்றை பார்த்தபோது அவன் தலை நிமிர்ந்து அடிக்கடி எதிரே நின்றிருந்த அவளையும் ஒத்திட்டு பார்த்து கொண்டான். அவன் எந்த படத்தை பார்த்து தன்னை ஒப்பிடுகிறான் என்று கவனித்த அவளும் வாய்க்குள் சிரித்து கொண்டாள். அவற்றில் சில அவளே வெட்கப்படுகிற அளவுக்கு அவளுக்கு கிளாமரஸாக இருந்தது. அவற்றின் நடுவே ஒன்று மேக்கப் எதுவும் இல்லாமல் இப்போது எதிரில் நிற்கிறாளே, இதே மாதிரி எளிய உடையும் எண்ணெய் தேய்த்து குளித்து வாராமல் விரிந்த கூந்தலுமாய் இருந்த ஒரு படம் அவனை மிகவும் கவர்ந்தது. இதை எடுத்துக்கலாமா என்று அவன் கேட்டான். ஐயோ, இதுவா என்று அண்ணாசாமி குறுக்கிட்டார். அவனது ரசனையை சிலாகிக்கிற மாதிரி அவள் புன்னகை புரிந்தாள். ஏன், அதுவும் நான் தானே என்றவாறு அந்த படத்தையே எடுத்து அவனிடம் கொடுத்தாள் கல்யாணி. பேட்டியின் போது அவளுடைய வயதை பற்றி அவன் விசாரித்த போது பொதுவாகவே நடிகைகள் வயதை குறைத்துத்தான் சொல்லுவார்கள் என்று நினைத்து சிரிப்புடனே கேட்டான் ரங்கா. அவளோ அவன் சற்றும் எதிர்பாராத விதமாக தனக்கு 33 ஆகிறது என்று உண்மையை கூறினாள். அவன் கணித்திருந்தது 30 தான், அவன் எதிர்பார்த்த பதிலோ 25க்குள்ளேதான். எந்த மாதம் என்று தன்னை அறியாமலே அவன் கேட்டு வைத்திருந்தான். அவள் செப்டம்பர் என்றதும் என்னை விட 6 மாதம் நீங்கள் குறைச்சல் என்று சொன்னபோது அவள் ஆச்சரியப்பட்டாள். 33வது என்ன உளறே என்று குறுக்கிட்டார் அண்ணாசாமி. ஆமாம், 1937னா பார்த்துக்குங்க என்று அவள் சொன்னதும் அண்ணாசாமி விரல்களை மடக்கி வருஷங்களை எண்ண ஆரம்பித்தார். 32 தான் ஆறுது, செப்டம்பருக்கு இன்னும் 4 இருக்கே, 33 முடிஞ்சாதான் 33னு சொல்லணும். குழந்தை பிறந்த உடனே 1 வயசுன்னு சொல்லுவியா என்று ரொம்ப ஆவேசமாக ஒரு விவாதத்திற்கே தயாரானார். ஒவ்வொருத்தையும் 7 குழந்தை வயசை தலைமையில் சுமந்து கொண்டு நேத்திக்கு பிறந்தப்பான்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்கா, நீ எதுக்கு உள்ளதுக்கு மேலே கூட்டி சொல்கிறே, உள்ளதை சொல்லு.
சரி சாமி, விடுங்க 32 தான், மாத்தி எழுதிக்குங்க சார். 32 என்று சிரித்த அந்த சிரிப்பை நினைத்து கொண்டே அந்த ஹோட்டலின் முன்னால் வந்து சைக்கிளை நிறுத்தி பூட்டினான் ரங்கா. அண்ணாசாமியை அவள் நேரில் சார் என்றும் பின்னால் ஐயர் என்றும் குறிப்பிடுவதை அவன் நினைத்து கொண்டான். அவள் சாமி என்று சொல்வது கிண்டலுக்காக, அவரை மட்டுமல்லாமல் தன்னை கூட ஒரு சந்தர்ப்பத்தில் அவள் அப்படி சாமி என்று விழித்ததாக ஒரு நினைவு. மணி 9 மேல் ஆகியிருந்தது. சாப்பாட்டை முடித்து கொண்டு ரூமுக்கு போய்விட்டால் அந்த பேட்டிக்கு கட்டுரையை இன்றிரவே எழுதி முடித்துவிடலாம் என்று, நாளைக்கே அவளிடம் எழுதியதை கொண்டு போய் காட்டிவிடலாம் என்றும் நினைத்து மனசில் ஒரு அவசரம் கொண்டான் ரங்கா. சாதாரணமாக அவன் இரவில் 11 சாப்பிடுவான், சாப்பிடாமலும் இருப்பான். நேரா நேரத்துக்கு சாப்பிடுவது தூங்குவது போன்ற நியதிகளை எல்லாம் அவன் கைவிட்டு ரொம்ப நாளாகிறது. சில நாட்களில் அவன் சாப்பிட மறந்து போனதும் உண்டு. அவன் செலவுகளிலேயே மிகவும் குறைவானது சாப்பாட்டு செலவுதான். அவன் நிறைய டீ குடிப்பான், சிகரெட்டும் குடிப்பான். எனவே அவனுக்கு பசிக்கிறதே இல்லை. இன்றைக்கு அதுவும் இப்போது அவனுக்கு ஏனோ பசித்தது. அதனால் அவன் சாப்பிட போனான். இரவில் சாப்பிடுவதென்றால் அவனுக்கு பிரியாணி சாப்பிடுவதுதான். எனவே அவன் அந்த மவுண்ட் ரோடு ஹோட்டலுக்கு போனான். ஒரு தனி அறைக்குள் சென்று உட்கார்ந்தான். ஒரு தம்ளர் தண்ணீரோடு வெயிட்டர் வந்தான். இவனது ஆர்டரை குறித்து கொண்டு அவன் அந்த தனி அறையின் கதவை மூடிக்கொண்டு போன பின் கண்ணாடி தம்ளரிலிருந்து தண்ணீரை ஒரு மிடறு குடித்து பாக்கெட்டிலிருந்து அவளது அந்த போட்டோவை எடுத்து அந்தரங்கமாக ஒரு தடவை பார்த்து கொண்டான் ரங்கா. அந்த போட்டோவில் அவள் சிரிப்பு ஏதோ இப்போதுதான் இவன் பார்த்த பிறகு இவனை பார்த்து சிரிப்பது மாதிரி புதிதாக இருந்தது. ரொம்ப ரகசியமாக எதையோ பரிமாறிப்பது போல் இருந்தது. அந்த சிரிப்பின் பேச்சு கூட அவனுக்கு இப்போது புரிந்தது. என் மதிப்பிற்குரியவருக்கு, இந்த கடிதம் எங்கிருந்து வருகிறதென்று உங்களால் யூகிக்க முடிந்தால், இந்த வாசகங்களை இந்த படத்தில் உள்ள அவளது உருவம் உதடுகள் அசைய கூறுவது போல் கற்பிதம் கொண்டு அவன் தனிமையில் சிரித்து கொண்டான். பிறகு மறுபடியும் அவன் இன்று மாலை அவளை கண்ட பேட்டியை ஆரம்பம் முதல் வரிசைக்கிரமமாக மனசில் நினைக்க ஆரம்பித்தான். அப்படி மறுபடியும் அதை நினைத்து கொள்வதில் அவனுக்கு ஒரு சுகம் ஏற்பட்டது. அவ்விதம் நினைத்து பார்ப்பதன் மூலம் அந்த கட்டுரையை ஒரே மூச்சில் மிக நன்றாக எழுதி முடித்துவிட முடியும் என்று, அது தனது வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால் அதை ஒரு கடமை உணர்ச்சியோடு அதற்காக சற்றும் சலிப்பு கொள்ளாமல் அவளை சந்தித்து பேசி கொண்டிருந்த அந்த நேரங்களை அவன் திரும்ப திரும்ப நினைப்பதிலேயே மூழ்கி போனான். அவள்தான் எவ்வளவு விஷயங்களை சொன்னாள், அவளை பற்றி அவன் இப்படித்தான் முடிவு செய்தான். அவள் மிகவும் அற்புதமான, காண்பதற்கு அரிய, தேடினால் கிடைக்காத மிக உயர்ந்த பெண், அதே மாதிரி ஒரு ரசிகை. இதில் எதை முன்னால் சொல்வதென்று அவனுக்கு புரியவில்லை. அவள் ஒரு நடிகை என்பதும் ஒரு கலைஞை என்பதும் இரண்டாம் பட்சம்தான். அவற்றுக்கெல்லாம் அடிப்படையாய் இருப்பதே அவள் ஒரு ரசிகை என்ற விஷயம்தான். அவளது பண்புகள் இயல்பாகவே உயர்வாக இருந்தன. இந்த துறைக்கு வந்தும் அவள் இவ்வளவு உயர்வாக இருப்பதுதான் அவளது பண்புக்கு உரைக்கல். அவன் தனது குறிப்பு புத்தகத்தை எடுத்து பிரித்து ஒரு முறை பார்த்து கொண்டான். அவள் தான் நடிக்க வந்ததற்கான காரணங்களை கூறியிருந்தாள். அவன் அவளை, நீங்கள் நடிக்க வந்த விதத்தை, நடிப்பு தொழிலை மேற்கொண்ட காரணத்தை விளக்க முடியுமா என்று கேட்டிருந்தான். குறிப்பு புத்தகத்தில் கட்டுரை எழுதப் போகும் தனது வசதிக்காக அவள் கூறிய பதிலை கிறுக்கல் கிறுக்கலாய் தனக்கு மட்டும் புரிகிற விதமாய் அவசர அவசரமாய் எழுதியிருந்ததை இப்போது அவன் படித்து பார்த்தான். இதை படித்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஹோட்டல் சர்வர் இவனுக்கு சாப்பிட கொண்டு வந்து வைத்துவிட்டு போனான். குறிப்பு புத்தகத்தை இடதுபுறம் மேஜையின் மீது வைத்துக்கொண்டு ஏடுகளை தள்ளி தள்ளி படித்தவாறே சாப்பிட்டான் ரங்கா. அந்த கேள்விக்கு அவள் சொன்ன பதிலை படிக்கிற போது அவள் முகம் அவன் மனசில் தெரிந்தது. இந்த பதிலை சொல்கிற போது அவள் எவ்விதம் இருந்தாளோ அதே விதமாய் அவளை கண்டான் அவன். குறிப்பு புத்தகத்தில், எனக்கு என்ன ரொம்ப பிடிக்குங்க, நான் ரொம்ப அழகுன்னு கூட சில சமயம் தோணுங்க. என் உடம்பு, என் குரல், என் மனசு எல்லாமே எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். இப்பவும் மணிக்கணக்கா கண்ணாடி முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு என்னை நானே அழகு பார்க்கறது எனக்கு ஒரு பொழுதுபோக்கு. கண்ணுக்கு மை தீட்டிக்கிறது, புருவத்தை விதவிதமாக எழுதி பார்க்கறது, தலையை அவுத்து அவுத்து அழுப்பு சளிப்பு இல்லாமல் அலங்காரம் பண்ணிக்கிறது, நகத்தை வெட்டி சாயம் தீட்டுறது, சுரண்டிட்டு வேற சாயம் தீட்டுறது, அதே மாதிரி பல ட்ரெஸ் பண்ணி பார்த்துக்கிறது எல்லாமே சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. தனியாக உட்காந்துக்கிட்டு குரல் இழைய இழைய நானே பாடிக்கிட்டு இருக்கிறது மாதிரி ஒரு ஆனந்தம், என்னை மறந்த ஆனந்தம் வேற எதுலேயும் இல்லைங்க. அதே மாதிரி மற்றவங்க பாடினாலும் எனக்கு பிடிக்கும், மற்றவங்க அழகும் எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரியே என்னை நானே ரசிக்கிற ரசனை மற்ற விஷயங்களை ரசிக்க விடாமல் என்னை ஆக்கிடல. அந்த அழகோட நாமும் கலந்துடணும்னு ஆசை தான் வந்துச்சு. ஒன்றும் இல்லாத போது எனக்கும் நானே ரசிகையாயிடுறேன். அந்த ரசனை தான் மற்ற விஷயங்களையும் ரசிக்க வைக்குதுன்னு நினைக்கிறேன். இதையெல்லாம் பார்த்து தான் நான் நடிக்கணும்னு மற்றவங்களுக்கு தோணி இருக்கும்.
நான் நடிக்க வந்ததுக்கு நிஜமாலும் காரணம் இந்த சுய ரசனைதான்னு நான் நினைக்கிறேன். எப்போவாவது இதில் ஒரு சலிப்போ வேற இது சம்பந்தமா இதுக்கு சம்பந்தமில்லாத சங்கடங்களோ இந்த நடிக்கிற துறையில் ஏற்படுற போது என்னை நடிகையாக ஆக்கின எங்கள் அம்மாவை திட்டுவேன். நம்ம ஐயரை பார்த்து எல்லாம் உங்களால் தானே நொந்துக்குவேன். ஆனால் இவங்க எல்லாருமே ஒரு தூண்டுகோளாகத்தான் இருந்தாங்கன்னு சொல்லணும். மற்றபடிக்கு நான் நடிகையாக ஆனதுக்கு காரணமே நான் தாங்க. இப்போ சொன்னேனே இந்த ரசனை தான் காரணம். தமிழ் நாடகத்தை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன என்று அவன் கேட்ட கேள்விக்கு அவள் சொல்லியிருந்த பதிலை படித்து வாயில் இருந்ததை கூட விழுங்காமல் அவன் சற்று உறக்கவே சிரித்து கொண்டான். கல்யாணியின் வீட்டிலிருந்து மவுண்ட் ரோடு ஹோட்டலுக்கு வருகிற வழி நெடுகிலும் ஹோட்டலில் சாப்பிடுகிற போதும் சாப்பிட்ட பிறகு தனது சைக்கிளில் ஏறி எங்கோ மூளையில் இருக்கும் தனது தனி அறைக்கு திரும்பி வருகிற போதும் வந்த பின்னரும் ரங்காவால் அந்த சாயங்காலத்தை அவளது சந்திப்பை பேட்டியை அவளது அந்த வசீகரமான சிரிப்பை நினைத்து நினைத்து அசை போடுவதை தவிர்க்கவே முடியவில்லை. அவனுக்கு திடீரென்று ஒரு சமயம் தோன்றிற்று. தான் மட்டும் அவளை பேட்டி காணவில்லை, தன்னையும் ஒரு வகையில் இன்று அவள் பேட்டி கண்டு விட்டாள் என்று நினைத்து கொண்டான் ரங்கா. இப்போது நினைத்து பார்க்கையில் அவள் அதை ரொம்பவும் சமத்காரமாக செய்துவிட்டாள் என்று தோன்றியது. இவனது தனி வாழ்க்கை பற்றியும் இவனது மனைவி இறந்து போனது குறித்தும் இவனது மனைவியின் பெற்றோர் வசம் வளர்கின்ற இவனது குழந்தையை பற்றியும் இந்த பேட்டியினூடே அவள் தெரிந்து கொண்டு விட்டாள். அவற்றை கேட்கும் போதே அந்த கேள்விகளுக்கான பதில்களை சொல்லும் போதே அது ஏதோ சும்மா பேச்சுக்காக கேட்கப்பட்டதல்ல என்று புரிந்து கொண்ட ரங்கா தன்பால் அவளுக்கு ஏற்படுகின்ற நாட்டத்தை உணர்ந்தான். மவுண்ட் ரோடிலிருந்து சூளையில் இருக்கும் ரூமுக்கு வருகிற வழியில் தனித்த சாலையில் சைக்கிளை மிதித்து கொண்டிருக்கையில் அவன் தன்னையும் அறியாமல் விசிலடித்துக் கொண்டிருப்பதை உணர்ந்து சிரித்து கொண்டான். அவனுக்கு தன்னையே விலகி நின்று பார்க்கையில் சிரிப்பு வந்தது. சி, இதெல்லாம் என்ன பைத்தியக்காரத்தனம் என்று நினைத்து கொண்டான். ரூமுக்கு போய் இரவே இந்த கட்டுரையை எழுதி முடித்து விட வேண்டும். இது எனது தொழில், இதில் போய் இவ்வளவு தூரம் மனசையும் உணர்ச்சியையும் செலவிடுவது என்ன என்று தன்னைத்தானே அவன் கேட்டுக்கொண்டான். ஒரு பெண்ணின் துணை இல்லாமல் வாழுகின்ற தனது தனி வாழ்க்கைதான் இது மாதிரி ஒரு பித்துக்கு அடிப்படையோ என்று அவன் ஆராய்ந்தான். இறந்து போன மனைவியின் தங்கை ஒருத்தி சுமதி இவனைத்தான் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று காத்திருப்பதும் அதெல்லாம் முடியாது என்று இவன் மறுத்துவிட்டு வந்ததும் இப்போது அவன் நினைவுக்கு வந்தது. மீண்டும் மீண்டும் இத்தனை நினைவுகளுக்கிடையே கல்யாணியின் அந்த வசீகரமான சிரிப்பு வந்து வந்து அவன் மனசில் நிற்கிறது. ரங்கா வீட்டுக்கு வரும்போது மணி 11 ஆகிவிட்டது. சூளை பிரதேசத்தில் பழங்காலத்து ஓட்டு வீடுகளும் தெருவோரத்தில் சதாகாலமும் பானைகள் அணிவகுத்து நிற்கும் தண்ணீர் குழாயும் தெருக்கோடியில் இரவு பகல் எந்நேரமும் மின் தொழிலாளர்களுக்காக திறந்து வைத்திருக்கும் ஒரு காக்கா டீ கடையும் உள்ள ஆதிகேசவலு நாயக்கர் தெருவில் ஒரு பழமையான வீட்டின் முன்பகுதியில் ரங்காவின் ரூம் இருந்தது. அந்த அறைக்கு 25 ரூபாய் குடிக்கூலி தருகிறான். அவன் இந்த வீட்டில்தான் அவனுடைய தந்தையும் தாயும் மகிழ்ந்து குலவி வாழ்ந்தனர் என்பதனாலும் அவனுடைய தாத்தாவின் பெயர்தான் இந்த தெருவிற்கு சூட்டப்பட்டிருக்கிறது என்பதனாலும் ரங்காவுக்கு தேசபக்தி மாதிரி இந்த ஆதிகேசவலு நாயக்கர் தெருவின் மீது ஒரு பக்தி உண்டு. அந்த தெருவில் ரங்காவுக்கு ரொம்ப மரியாதை உண்டு. அந்த மரியாதை இவனது குடும்பத்தினாலும் இவனாலும் இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. இவனது தந்தையாரின் காலத்தில் குடும்பத்தின் செல்வம் கரைந்த போதிலும் பெருமை கரையவில்லை. வயது முதிர்ந்தவர்கள் இவனது குடும்பத்தை கருதியும் அந்த தெருவில் உள்ள இளைஞர்கள் இவனையே கருதியும் மரியாதை அளித்து வந்தனர். அந்த தெருவில் அநேகமாக மில் தொழிலாளர்களும் கூலிக்காரர்களும் ஏழைகளும் தான் வசித்து வந்தனர். ஓரிரு வீடுகளை தவிர மற்றவை அனைத்தும் பல குடித்தனங்கள் வாழ்கின்ற வீடுகள்தான். அவர்களுக்குள்ளே எத்தனையோ பிரிவுகளும் பேதங்களும் பகைமையும் வேற்றுமையும் அரசியல் தொழிற்சங்க வித்தியாசங்களும் இருந்த போதிலும் அந்த தெருவாசிகள் எல்லாருமே ஒரு சாதியை சேர்ந்தவர்கள் என்கிற உறவு அந்த எல்லா பேதங்களை விட சக்தி மிக்கதாய் இருந்தது. இந்த தெருவில் உள்ள ஜாதிக்காரர்களில் இவன்தான் ரொம்ப படித்தவன். 15 வருஷத்துக்கு முன்னாலேயே BA படித்தவன் என்பதனால் இவனுக்கு அப்போதிருந்த ராஜ மரியாதை உண்டு. அங்கே எல்லா அரசியல் கட்சியை சார்ந்த இளைஞர்களும் போட்டி மன்றங்கள் நடத்தி கொண்டிருக்கிறவர்களும் இவனிடம் ஒரே மாதிரி நடந்து கொள்வார்கள். அதே மாதிரி இவனும் அவர்கள் மத்தியில் நிதானமாகவும் நடுநிலைமையோடும் எல்லாருக்கும் உதவி புரிகிறனாகவும் இருந்து வருகிறான். பெண்கள் இவனை கண்டால் மரியாதையாக எழுந்து நிற்பார்கள். இவன் குடித்தனம் இருக்கிற வீட்டுக்கு சொந்தக்காரர்கள் இவன் வாடகை கொடுக்கும்போது வாங்கிக் கொள்வார்கள். காலை நேரத்தில் அவர்களாகவே வந்து இவனது அறையை பெருக்கி சுத்தம் செய்து தண்ணீர் பிடித்து வைப்பார்கள். காக்கா கடையிலிருந்து ஒரு பையன் காலையில் இவனுக்கு டீ கொண்டு வந்து வைத்துவிட்டு இவனை எழுப்புவான். அவனே இவனுக்கு காலை பத்திரிகைகளும் சிகரெட்டும் வாங்கி வருவான். ரங்கா தினந்தோறும் காலையில் 2 ஆங்கில பத்திரிகைகளையும் படிப்பான். தமிழ் தினசரிகளை ஆபீஸில் படித்து கொள்வான். தெருவில் இவன் சைக்கிளை மிதித்து கொண்டு ஆபீஸுக்கு புறப்படுகிற போது யாரையும் பார்க்க மாட்டான். அவசியம் உள்ளவர்கள் இவனை நோக்கி வந்தால் சைக்கிளில் இருந்து இறங்கி நின்று அவர்களிடம் பேசுவான்.
அவன் அந்த தெருவில் போகிற போது சிகரெட் பிடிப்பதில்லை. அவர்கள் தனக்கு எந்த அளவு மரியாதை வைத்திருக்கிறார்கள் என்று அவன் உணர்ந்திருப்பதால் அவர்களுக்கு அந்த மரியாதைகளை எல்லாம் அவனும் தர வேண்டியிருக்கிறது. இப்போது 11 மணிக்கு அவன் வீடு திரும்பி வருகிற போது இந்த தெருவில் உள்ள அந்த மனிதர்களையும் அவர்கள் அவனிடம் காட்டுகிற மரியாதைகளையும் அவன் நினைத்து கொள்வது எதனால் என்று சிந்தித்து கொண்டே வீட்டருகே வந்து சைக்கிளில் இருந்து இறங்கி ரூமின் பூட்டை திறந்து லைட்டை போட்டான். கதவுகளை விரிய திறந்த பின் வெளியே நிறுத்தியிருந்த சைக்கிளை தூக்கி வந்து அறையின் ஒரு மூலையில் நிறுத்தி வைத்தான். அறையின் குறுக்காக கட்டிய கயிற்று கொடியில் சரம்சரமாக தொங்கிய துணியின் பளுவால் கொடி மிகவும் தொய்ந்து தொங்கியது. ஒரு மூலையில் காலி சிகரெட் பாக்கெட்டுகளும் புகைத்து எறிந்த சிகரெட் துண்டுகளும் தீக்குச்சிகளும் எழுதி கசக்கி எறிந்த காகித கசங்கல்களும் குப்பையாய் கூட்டி வைக்கப்பட்டிருந்தன. ஜன்னல் ஓரமாய் இருந்த மேஜையின் மீது புத்தகங்கள் ஒழுங்கின்றி அம்பாரம் அம்பாரமாய் கிடந்தன. சுவர் அலமாரியிலும் புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. தினசரி பத்திரிகையின் தாள்கள் காற்றில் திசை கொன்றாய் பறந்து கிடப்பதை பார்த்து அவற்றை சேகரித்து மடித்து வைத்த பின் ரங்கா உடை மாற்றிக் கொண்டான். சட்டையை கழற்றிய பிறகு அவன் தோற்றம் மிக மெலிந்து பரிதாபமாக இருப்பதை அவனே உணர்ந்தான். காற்று வருவதற்காக ஜன்னல் கதவுகளை நன்றாக திறந்து கொக்கியை மாட்டிய பின் மூளையிலிருந்த பானையிலிருந்து தண்ணீர் எடுத்து குடித்தான். ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு எழுதுவதற்கு ஆயத்தமாய் புத்தகங்கள் குவிந்த அந்த மேஜையின் அருகே நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தான். மறுபடியும் எழுந்து வந்து கைப்பையிலிருந்து குறிப்பு புத்தகத்தை எடுக்கையில் கல்யாணியின் போட்டோவை எடுத்து அந்த வசீகரமான புன்னகையை பார்த்தான். அப்பொழுது மறுபடியும் இந்த தெருவில் உள்ள மக்கள் அவனுக்கு தருகிற மரியாதையை நினைத்து கொண்டான். இப்போது எதற்கு இதையெல்லாம் நினைக்கிறோம் என்று சற்று முன் நினைத்ததற்கு அவன் மனத்தில் தகுந்த பதில் கிடைத்தது. அவன் கடமையுணர்ச்சியோடு வந்து மேஜையின் முன் அமர்ந்து குறிப்பு புத்தகத்தை பார்த்து கட்டுரை எழுத ஆரம்பித்தான். பாதி எழுதி கொண்டிருக்கையில் அவனுக்கு அந்த கடிதத்தின் நினைவு வந்தது. நாடக தியேட்டரில் அவளை முதன் முதலாக பார்த்ததும் அவன் எப்போதோ எழுதிய கதைகளை நினைவு வைத்து கொண்டு அவள் அவனை பாராட்டியதும் ஒரு மாதத்துக்கு பிறகு ஒரு நாள் மொட்டையாக கையெழுத்து இல்லாமல் இந்த கடிதம் எங்கிருந்து வருகிறது என்று யூகித்து அறிந்து கொள்ளும்படி கூறும் ஒரு கடிதம் வந்ததும் சற்றும் தயக்கமோ இரண்டாவது யோசனையோ ஏதுமின்றி இதை எழுதியது அவள்தான் என்று இவன் சரியாகவே யூகித்து கொண்டதும் அதன் பின்னர் தன் பங்கில் அவளை பேட்டி கண்டதும் இப்போது நள்ளிரவில் அவள் போட்டோவை கையில் வைத்து கொண்டு அவள் சிரிப்பையும் குரலையும் கற்பனையில் கண்டும் கேட்டும் மகிழ்ந்து கொண்டிருப்பதும் ஓ இதற்கெல்லாம் அர்த்தம் என்ன என்று அவன் சிரத்தை உலுப்பி கொண்டு எழுந்தான். அவளும் நானும் ஒருவரை ஒருவர் காதலிக்கிறோமோ என்று நேரடியாக விஷயத்தை உடைத்தே தன்னிடம் அவன் கேட்டுக்கொண்டான். அவனுக்கு அவனது இந்த நிலை ரொம்பவும் ஆச்சரியமாகவும் நம்ப முடியாததாகவும் இருந்தது. அவன் யாரையும் காதலித்ததில்லை. எந்த பருவத்திலும் அந்த மாதிரியான அசட்டுத்தனங்கள் ஆம், காதல் என்பது அசட்டுத்தனமான கற்பனை என்பது அவன் கணிப்பு. தன் வாழ்க்கையில் தலையெடுக்க அவன் அனுமதித்ததே இல்லை. அதையெல்லாம் அவன் நம்பியதும் இல்லை. மனிதனுக்கு வாழ்க்கையில் ஒரு பெண்ணின் துணை அவசியம் என்பதை அவன் அறிந்து உணர்ந்த போது அவன் ஒருத்தியை மனைவியாக ஏற்க சம்மதம் தந்தான். அவளோடு மகிழ்ச்சியாக இருந்தான். அவள் அவனுக்கு வசதியாக இருந்தாள். அவள் மீது அவன் அன்பு கொண்டிருந்தான். அவளது நலனுக்கு அவன் பொறுப்பேற்று கொண்டான். அவள் இறந்தபோது அந்த இழப்புக்கு அவன் வருந்தினான். அவளை அவன் இப்போதும் அன்போடு நினைத்து கொள்கிறான். அவளிடத்தில் வேறு எவளிருந்தாலும் அவளைப் போல் இருந்திருந்தால் அவன் இது மாதிரி தான் இருந்திருப்பான். இதில் காதல் என்ன? நினைப்பதும் ஏங்குவதும் ரசிப்பதும் நினைத்து நினைத்து ஏங்கி ஏங்கி இதெல்லாம் என்ன மனக்கிருக்கு என்று இப்போது ரங்கா நினைத்துக் கொள்கிறான். கவிதை, நாடகம், கலை, ரசனை என்பதெல்லாம் வசதி படைத்தவர்கள் வாழ்க்கையை விரயமாக்கிக் கொள்ள கண்டுபிடித்த வக்கரிப்பு என்று கூட அவன் நினைக்கிறான். இதை வெளியில் சொல்ல அவன் அஞ்சுகிறானோ அல்லது சொல்லி பயனில்லை என்று சும்மா இருக்கிறானோ? ஆனால் சில சமயங்களில் அவன் இவ்விதம் நினைப்பது மட்டும் உண்மை. ஏழைகளும் இந்த தெருவில் தன்னோடு வசிப்பவர்களும் சினிமாக்களினாலும் வசதி படைத்தவர்களை பார்த்து அது மாதிரி தாங்களும் ஆக வேண்டும் என்கிற ஆசையினாலும் கெட்டுப்போகிறார்கள் என்று அவன் நினைக்கிறான். இப்படிப்பட்ட நினைப்புகளும் போக்குகளும் நம்பிக்கைகளும் கொண்ட தனக்கு இப்படி ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டதை அவனால் நம்ப முடியவில்லை. ஆனால் இது உண்மை. கல்யாணி அவனை விரும்புகிறாள். அவனும் அதை புரிந்து கொண்டு அவள் பால் மனம் பறிகொடுத்து விட்டான். நன்கு முதிர்ந்த மனமும் அனுபவங்களும் கொண்ட தங்கள் இருவருக்கும் ஏற்படுகிற உறவு அசட்டுத்தனங்களை தவிர்த்து நடைமுறைக்கு ஒத்ததாகவே அமையும் என்று அவன் நம்பினான். சரி, இப்போது இந்த தெரு மனிதர்கள் தன்னை பற்றி என்னவெல்லாம் பேசுவார்கள்? எவ்வளவு கேவலமாக ஒரு நாடகக்காரியின் பின்னால் சுற்றித் திரிகிறவன் என்று இகழ்வார்கள் என்றெல்லாம் அவன் யோசித்தான். அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது என்று தன்னைத்தானே அவன் ஏமாற்றிக் கொள்ள தயாராக இல்லை. எல்லாம் நடக்கத்தான் போகிறது என்று அவனுக்குள் ஏதோ ஒன்று உறுதியாக கூறியது. அந்த உறுதியில் அவன் சந்தோஷம் கொண்டான். ஆனால் குழப்பமும் சலனமும் கூடவே இருந்தன. அவன் இரவெல்லாம் கண் விழித்து கட்டுரையை எழுதி முடித்த பின் விளக்கை அணைத்துவிட்டு இருளில் படுத்து கொண்டான். கழுத்துக்கு கீழே மடித்த கைகளுடன் மல்லாந்து படுத்து கல்யாணியின் வசீகரமிக்க அந்த சிரிப்பையே அவன் உறக்கம் வராமல் கண்டு கொண்டிருந்தான்.
பொழுது விடிந்ததும் போய் அவளை பார்க்க வேண்டும், எப்போது விடியும் என்று அவன் காத்திருந்தான். ரங்கா போன பின்பு வெகுநேரம் வரை அண்ணாசாமி அந்த பேட்டி சம்பந்தமாக கல்யாணியோடு பேசிக் கொண்டிருந்தார். முன்கூட்டியே தன்னிடம் அது பற்றி அவள் கலந்து கொள்ளவில்லை என்பதில் அவருக்கு கொஞ்சம் வருத்தம். கல்யாணியின் வாழ்க்கையில் அண்ணாசாமிக்கு தெரியாத ரகசியம் ஏதும் இல்லை. சொல்லப்போனால் அவளுக்கு தெரியாத அவள் வாழ்க்கையை பற்றிய விஷயங்கள் கூட அவருக்கு தெரியும். கல்யாணிக்கு தான் பிறப்பால் தேவதாசி குலத்தை சேர்ந்தவள் என்பதே வெகு நாட்களுக்கு பிறகுதான் தெரியும். அந்த அளவுக்கு குல மரபுகள் திருத்தப்பட்ட பிறகுதான் அவள் பிறந்தாள். கல்யாணியின் தாய் கல்யாணியின் தந்தையை முறைப்படி மணந்து கொள்ள முடியாமல் கோவிலுக்கு பொட்டுக்கட்டி கொண்டவள் என்கிற விஷயம் கல்யாணிக்கு இன்று வரை தெரியாது. பொட்டுக்கட்டி கொண்டவள் என்றாலும் சந்தன பூச்சில் நிகழ்ந்த சாந்தி உறவிலிருந்து சாகம் வரை அந்த ஒருவனுக்கு உறுதியாக வாழ்ந்தவள் என்பதால் இந்த குடும்பத்தின் மீது அண்ணாசாமிக்கு ஒரு ஆழ்ந்த மதிப்பும் மரியாதையும் உண்டு. அண்ணாசாமியின் ஆபீஸில் ஹெட் கிளார்க்காக கல்யாணியின் தந்தை வேலை பார்த்தார். இவருக்கு மிகவும் சீனியர். அவள் தந்தை இறந்தபோது அவருடைய இன்சூரன்ஸ் பணம், பிராவிடன் நிதி எல்லாவற்றையும் அண்ணாசாமி தான் பொறுப்போடு வாங்கித்தர உதவியாயிருந்தார். 10வது படித்துவிட்டு வீட்டிலிருந்த இவளுக்கு தன் ஆபீஸிலேயே வேலை வாங்கி தந்ததும் அந்த மரியாதையின் காரணமாகத்தான். அதன் பிறகு இந்த 10 ஆண்டுகளில் ஏதேதோ ஆசைகளிலும் நம்பிக்கைகளிலும் இவள் வாழ்க்கையில் என்னென்னவோ நடந்துவிட்டன. போன மாதம் கல்யாணியின் அம்மாவும் போய்விட்டாள். பட்டம்மாளின் துணையோடு எவ்வளவு காலம் இவள் தனி வாழ்க்கை நடத்த முடியும்? இவளுக்கு ஆதரவு என்று யாருமே இல்லையே. இந்த பெண் இதை பற்றியெல்லாம் யோசிப்பதாக தெரியவே இல்லையே என்று அண்ணாசாமி அடிக்கடி நினைத்து கொள்வார். சில சமயத்தில் கேட்கவும் கேட்பார். அப்போதெல்லாம் அந்த கேள்விக்கும் அவருடைய அந்த மாதிரியான கவலைகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்காத மாதிரி ஏதாவது விளையாட்டாக அல்லது இடக்காக பதில் சொல்வாள் கல்யாணி. இந்த பேட்டியின் போது ரங்கா கேட்ட சில கேள்விகளும் அதற்கு இவள் சொன்ன பதில்களும் அண்ணாசாமிக்கு இவளை ஒரு புதிராகவே புரிய வைத்தன. இவள் தான் சினிமாவில் நடிக்கப் போவதில்லை என்ற தனது தீர்மானத்தை அவனிடம் தெளிவாக சொல்லிவிட்ட பிறகு அதன் தொடர்பாக அவன் கேட்டான். அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திருமணம் செய்துக்கிட்டு இந்த துறையிலிருந்து மெதுவாக விலகிக்கலாம்ங்கிற எண்ணம் உண்டா உங்களுக்கு என்று அவன் கேட்டபோது அது கேட்கப்பட வேண்டிய கேள்வி என்று பாராட்டுகிற மாதிரி அண்ணாசாமி தனக்குள் தயாட்டி கொண்டார். இதற்கு தான் சொல்லப்போகிற பதிலை அவன் அளவுக்கு ஆர்வத்தோடு அண்ணாசாமியும் அறிந்து கொள்ள துடிக்கிறார் என்று புரிந்து கொண்ட கல்யாணி ஒரு சிரிப்புக்கு பிறகு சொன்னாள். கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்காக இந்த துறையை விட்டு ஏன் விலகணும்னு சொல்கிறீங்க? ஒருவேளை எனக்கு கல்யாணம் ஆகாமல் போனாலும் போகலாம். நாடகத்தை விட்டு நான் எதுக்கு போகணும் என்று அவள் திருப்பி கேட்டாள். இதன் தொடர்பாகவே அவன் தமிழ் நாடகத்தை பற்றி அவளிடம் பேசினாள். இந்த அளவுக்கு ஈடுபாடு கொள்ளத்தக்க விதமாய் தமிழ் நாடக உலகம் உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதா என்று அவன் கேட்டதற்கு அவள் பதில் கூறியிருந்தாள். நாடகத்தை பற்றியோ உலகத்தை பற்றியோ எனக்கு ஒன்றும் தெரியாது. கலைத்துறை அது இது அப்படின்னு மற்றவங்க பேசுறதை கேட்டுக்கிட்டு நானும் அந்த மாதிரி பேசுறது உண்டு. எனக்கு நாடகமெல்லாம் பிடிச்சுத்தான் இருக்குது. ஏன்னா அதில் நான் இருக்கேன்ல, அதனால் பிடிச்சிருக்கு. நீங்கள் நாடகத்தை பற்றிலாம் சொல்கிறீங்களே குறைகள், அதெல்லாம் நியாயமாகத்தான் தோணுது. ஆனாலும் அதில் நான் இருக்கேன்ல, அதனால் பிடிச்சிருக்கு. முகத்தில் மேக்கப் போட்டுக்கிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வெளிச்சத்தில் போய் நிற்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த சந்தோஷத்தையும் பெருமையையும் எதுக்காகவும் என்னால் விட முடியாது. சாதாரணமாக என்ன மாதிரி பெண்களுக்கு ஏற்படுற எவ்வளவோ சந்தோஷங்களை நான் இழந்துட்டேன். வேலையை விட்டேன். கல்யாணம் குடும்பங்கிற விஷயங்களை எல்லாம் கூட விட்ட மாதிரி தான். இதுவரைக்கும் இதுக்கெல்லாம் ஈடு செய்கிற மாதிரி எனக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் இந்த நாடகம்தான். அதனால் இதை என்னால் விட முடியாது. அதெல்லாம் கிடைச்சால் கூட இதை விட முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த நாடகங்களில் குறை இருந்தால் என்ன? இதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி நாடகமாகவே இல்லாட்டி போனாலும் தான் என்ன என்று அவள் சொன்னதை அண்ணாசாமி நினைத்து பார்த்தார். இவளை பெரிய நடிகையாக்கி இவளுக்கு பொறுப்பான ஒரு இடத்தில் தானும் இவள் கூடவே அந்த புகழ் வெளிச்சத்தில் இதற்கு தான் தான் காரணம் என்கிற பெருமையோடு நிற்க வேண்டும் என்று அவர் எண்ணியிருந்த நினைப்பெல்லாம் இன்று கொஞ்சம் கூட பிசிறில்லாமல் அறுபட்டு போய்விட்டதில் அவருக்கு மிகுந்த ஏமாற்றம் ஏற்பட்டுவிட்டது. இதையெல்லாம் வேறு அவன் பத்திரிகையில் எழுதிவிடப் போகிறான் என்று நினைக்கும் போது அவருக்கு கோபம் வந்தது. ஒரு வார்த்தை தன்னிடம் அவள் சொல்லியிருந்தால் தன்னுடைய செல்வாக்கை உபயோகித்து எவ்வளவு சிறப்பாக ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்காக ஏற்பாடு செய்திருக்கலாம். ஒரு சிறு பார்ட்டி கூட கொடுத்திருக்கலாம். இவளது வண்ணப்படங்கள் பத்திரிகையில் வெளியாவதற்கும் இவளது வாழ்க்கை வரலாற்றை கவர்ச்சிகரமாக எழுதுவதற்கும் கூட காரியங்கள் செய்திருக்கலாம். அதற்கெல்லாம் தகுந்த சூழ்நிலை வரட்டும் என்று தானே அவர் காத்து கொண்டிருந்தார். அதற்குள் அவசர அவசரமாக இந்த உருப்படா பயல் ரங்காவின் பேட்டிக்கு தன்னை கலக்காமல் ஒப்புக்கொண்டு விட்டு அதில் தனக்கும் சம்பந்தம் ஏற்படுத்துகிற மாதிரி தன்னையும் அழைத்து அவனுடைய எக்கச்சக்கமான கேள்விகளுக்கெல்லாம் எக்கு தப்பாக பதில் சொல்லி என்ன இந்த பெண் இப்படி செய்து விட்டாளே என்ற மன உளைச்சலில் முகத்தில் ஏற்பட்ட சுழிப்பு மாறாமல் மௌனமாக உட்கார்ந்திருந்தார் அண்ணாசாமி. பட்டம்மாள் சமையல் வேலைகளை முடித்து கொண்டு வராந்தாவில் சற்று நேரம் கல்யாணியை எதிர்பார்த்து காத்திருந்தாள். அண்ணாசாமி விடை பெற்று கொண்டு போவார் என்றும் அதன் பிறகு கல்யாணி சாப்பிட வருவாள் என்றும் அவள் நினைத்த மாதிரி நடக்காததால்
கொடியில் கிடந்த ஒரு பழைய துணியை எடுத்து சிமெண்ட் தரையில் விரித்து படுத்துக்கொண்டாள். முற்றத்து வழியே நிலா தெரிந்தது. எதற்கோ அவள் பெருமூச்செறிந்து கொண்டாள். சற்று நேரத்தில் அண்ணாசாமி கல்யாணி சாப்பாடு எல்லாவற்றையும் மறந்து அவள் மனம் எதிலோ மயக்கம் கொண்டு கண்களை மூடிய சுகத்தில் உறங்கி போனாள். முகத்தில் ஏற்பட்ட சுளிப்பு மாறாமல் அண்ணாசாமி வெற்றிலை போட்டுக்கொண்டார். அவருடைய மௌனத்திலிருந்து அவர் மனநிலையை புரிந்து கொண்ட கல்யாணி அவரிடம் பேச்சு கொடுக்காமல் அவராக பேசட்டும் என்று வெகு நேரம் காத்திருந்த பின் இந்த நிலைமையை நீடிக்க விரும்பாமல் ஏதாவது சாக்கில் பட்டமாலை கூப்பிட்டு கொண்டு பின்கட்டுக்கு போகலாமா என்று நினைத்து திரும்பிய போது அவளும் படுத்து தூங்குவதை பார்த்தாள். பின்னர் கடிகாரத்தை பார்த்தாள். நிலா வெளிச்சத்தில் நாற்காலியை போட்டுக்கொண்டு உட்காரலாமா என்று அவளுக்கு தோன்றியது. அவளும் கூட அண்ணாசாமி போகட்டுமே என்று எதிர்பார்த்தாள். அண்ணாசாமியை அனுப்பிவிட்டு இரவு சாப்பாட்டை முடித்து கொண்டு நிலா வெளிச்சத்தில் உட்கார்ந்து மாலை நடந்த சந்திப்பின் சம்பாஷணைகளை, அவன் கேள்விகளை, சிரிப்பை, ஆழ்ந்த அறிவை, நிதானமான கருத்துக்களை நினைத்து நினைத்து பார்த்து கொண்டு இரவை கழிக்க வேண்டும் என்று அவள் ஆசை கொண்டாள். தான் ஏதாவது பேசினால் அவர் மனோநிலையில் சமாதானம் ஏற்பட்டு புறப்படுவாரோ என்ற எண்ணத்தில், என்ன சார் பலமான யோசனை, கொஞ்சம் மெத்தலை பெட்டியை கொடுங்க என்று அவர் சிந்தனையையும் அங்கு நிலவிய மௌனத்தையும் கலைத்துவிட்டு அவள் வெற்றிலை போட்டுக்கொள்ள ஆரம்பித்தாள். அண்ணாசாமி திடீரென்று அவளிடம் கேட்டார், நீ என்கிட்ட முன்கூட்டியே சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி பத்திரிகையில் பேட்டி கீட்டி வர்றது உனக்கு பிடிக்கும்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா பிரமாதமாக ஏற்பாடு பண்ணியிருக்கலாமே. உனக்கு தெரியாததில்லை, இந்த ரங்கா இருக்கானே இவன் ஒரு வக்ரம். நீ இவன்கிட்ட எக்கச்சக்கமாக வார்த்தையை விட்டு வச்சிருக்க. அவன் என்னத்தை எழுதி வைக்க போறானோன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவன் ரொம்ப பொல்லாதவன் என்று நிறுத்த முடியாமல் பேசிக்கொண்டே இருந்தார். அவனை வரச் சொன்னதும் தான் இந்த பேட்டிக்கு ஒப்புக்கொண்டதும் அண்ணாசாமிக்கு கட்டோடு பிடிக்கவில்லை என்று கல்யாணி புரிந்து கொண்டாள். இவருக்கு எது பிடிக்கவில்லை என்று தான் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் என்று இவர் எதிர்பார்ப்பதும் அவளுக்கு பிடிக்கவில்லை. இருந்தாலும் இதை முகத்தில் அடித்தாற்போல் இவரிடம் சொல்லிவிடுவதோ அல்லது இதை இவர் அறிந்து கொள்ளும்படி நடந்து கொள்வதோ கூட அநியாயமானது என்ற நினைப்பில்தான் இந்த பேட்டியை பற்றி தனக்கு ஏன் முன்கூட்டியே சொல்லவில்லை என்று அண்ணாசாமி கேட்டதற்கு அவள் பதில் சொல்லாமல் இருந்தாள். அவர் தனக்குள்ளாகவே அவள் காதில் விழுகிற மாதிரி சொல்லிக்கொண்டார், அங்கே என்னடான்னா உன்மேல் நான் வச்சிருக்கிற அக்கறையில் பாதி கூட அவாக்கிட்ட காட்டுறதில்லைன்னு ஆற்றுல குறப்பட்டுக்கிறா. உன் விஷயத்தில் அவளுக்கு ரொம்ப பொறாம என்று என்னவோ சொல்ல வந்தவர் வேறு மாதிரியாக தானே வழுக்கி கொண்டார். இவாளுக்கு என்ன குறைச்சல், இவாளை நான் என்ன ஏதுன்னு கேட்காம கண்டுக்காமல் விடுறது தானே இவாளுக்கு சந்தோஷம். என்ன ஏதுன்னு கண்டுண்டாதானே வம்புன்னு அந்த பக்கமே நான் திரும்புறதில்லை. அப்பவும் கஷ்டமா, அம்மாளும் பொண்ணுமா சேர்ந்துண்டு போட்டி போட்டுண்டு புடவையாக வாங்கி எடுக்கிறா என்று அவர் தன் மனைவியை பற்றியும் மகளை பற்றியும் பேச ஆரம்பித்த சம்பந்தமில்லாத விஷயங்களை அவள் பொருட்படுத்தாமல் கேட்டுக்கொண்டிருந்தாள். அண்ணாசாமி அடிக்கடி இப்படி குடும்பத்தை பற்றி ஏதேனும் குறைகளை கொட்டி அளக்க ஆரம்பிப்பார். அப்போதெல்லாம் அவற்றை மனத்தில் வாங்கிக் கொள்ளாமல் மௌனம் சாதிப்பதன் மூலம் அவர் குடும்பத்தினரிடம் தனக்கிருக்கும் மரியாதையை காட்டிக்கொண்டாள் அவள். ஆனால் அவரோ சமயம் கிட்டுகிற போதெல்லாம் தன் குடும்பத்தினர் இவள் மீது கொண்டிருக்கும் பொறாமையையும் ஆத்திரத்தையும் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பது ஏன் என்று அவளுக்கு புரிவதில்லை. இப்போதும் கூட அவரது புலம்பல்களையெல்லாம் பொருட்படுத்தாது ஆனாலும் தன் மீது அவர் கொண்டிருக்கிற அக்கறையை எடுத்துக்காட்டியது ஏன் என்ற காரணத்தை ஒரு நொடியில் அவள் புரிந்து கொண்டு விட்டாள். அவரது அனுமதி இல்லாமல் அவனை வரச் சொன்னதில் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற மனத்தாங்களை அவள் உணர்ந்து கொண்டாள். ஆனால் அவற்றுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் அவன் என்ன எழுதி வைக்கப் போகிறானோ என்று அவர் கொண்ட பயத்துக்கு மட்டும் அவள் பதில் சொன்னாள். மற்றவங்களுக்கெல்லாம் அவர் எப்படி இருந்தாலும் எனக்கென்னமோ அவர் ரொம்ப நேர்மையானவருங்கிற நம்பிக்கை இருக்குது. அவர் தான் அச்சுக்கு போகிறதுக்கு முன்னாலே எழுதினதை கொண்டு வந்து காட்டேன்னு சொன்னாரே என்று சமாதானம் சொல்லிக்கொண்டே கொஞ்சம் புகையிலையை எடுத்து வாயில் ஒதுக்கி கொண்டாள். அண்ணாசாமி இவளது வாழ்க்கையோடு தனக்கு ஏற்பட்ட இந்த பிரிக்க முடியாத பந்தத்தை ஒரு வினாடி பரிதாபமாக யோசித்து பார்த்தார். ஒரு அமெச்சூர் நடிகர் என்ற முறையில் தன்னுடைய நடிப்புக்கோ அல்லது இந்த கல்யாணி கலையரங்க வளர்ச்சிக்கோ தான் அலைகிற அலைச்சலுக்கோ பொருளாதார ரீதியில் ஒரு சல்லி கூட பயனடையாமல் ஏதோ ஒரு திருப்திக்காக அவர் வீட்டில் அதற்கு அசட்டுத்தனம் என்று பெயர், அந்த பட்டத்தையும் வாங்கி கொண்டு தான் எடுத்துக்கொண்ட சிரமங்களையும் அதன் விளைவாக இவளையும் இவளுக்கு சொந்தமான நாடக குழுவையும் தன்னுடைய சொந்தத்துக்கு அப்பாலேயே விலக்கி வைத்து வளர்த்து விட்டு தனக்கு அவற்றோடு இவளோடு எந்தவித சொந்தமும் இல்லாமல் மனோ உணர்ச்சிகளினால் மட்டும் தான் பந்தப்பட்டு போன நிலைமையின் பரிதாபத்தை அவர் எண்ணி பார்த்தார். இத்துடன் இந்த பதிவு நிறைவு பெறுகிறது. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். என்ன நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட பகிர்ந்துக்கோங்க. உங்களோட விமர்சனத்தை பதிவிடுங்க. நினப்பா கதைக்களம் வலையொலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி இளையராஜா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.